அந்த சன்மார்க்கம் தழைக்கிட செய்வோம் தேவை சமாதானமே தேவை. அமைதியாக நாம் வாழ்ந்திடவே அன்பும் அறமும் வளர்ந்திடவே அமைதியாக நாம் வாழ்ந்திடவே அன்பும் அறமும் வளர்ந்திடவே சமரச பாதை தோன்றிடவே சமரச பாதை தோன்றிடவே சாந்தியும் இன்பமும் ஊதிடவே சாந்தியும் இன்பமும் ஊதிடவே சமாதானமே தேவை அந்த சன்மார்க்கம் தழைத்திட செய்வோம் சேவை சமாதானமே தேவை. புதிய சமுதாயம் உருவாக போட்டி பொறாமைகள் இல்லாத ஒரு புதிய சமுதாயம் உருவாக புத்தர் காட்டிய வழியில் நாம் போது புத்தர் காட்டிய வழியில் நாம் போது அவர் கண்ட கனவுகள் அந்த சன்மார்க்கம் தழைத்திட செய்வோம் சேவை சமாதானமே தேவை. கட்சி பேதங்கள் எதற்காக கலகமும் பகையும் பல கலகமும் பகையும் எதற்காக ஒற்றுமையால் நாம் உயர்ந்திடுவோம் ஒற்றுமையால் நாம் உயர்ந்திடுவோம் ஒரே கட்சியாயிருந்திடுவோம் ஒரே கட்சியாயிருந்திடுவோம் சமாதானமே அந்த சன்மார்க்கம் தழைத்திட செய்வோம் தேவை சமாதானமே தேவை. இங்க குடிக்க கூடாது அதற்காக இழுத்துக்கிட்டு போகிறீர்கள். குதிரை குடிக்கிறதுக்காக சுத்தமா வச்சிருக்கிற தண்ணியை இவன் அசுத்தப்படுத்தலாமா? தாத்தா இருங்க, நான் தண்ணீர் கொண்டு வருகிறேன். தண்ணில கைய வச்ச கொண்டு போடுவேன். மரியாதையாக விலகி கொண்டு ஏய் அடல்ல
இதை பெரியவர்களை இம்சித்தால் இதைவிட கொடிய தண்டனை கிடைக்கும். ஜாக்கிரதை. பயப்படாதே, நான் தான். அதான பார்த்தேன், இப்படி திடீர்னு உதவி செய்யக்கூடிய புத்தி உன்னை தவிர வேற யாருக்கு இருக்கு? அண்ணே, இன்னைக்கு நம்ம கையை எல்லாம் கம்பிய நீட்டி விட்டான். இந்த அடி அது உனக்கு புண்ணியமா போகும். நிறுத்து. ஆஹா, நீ அடிச்ச அடியில இரும்பே வளைஞ்சு போச்ச. ஆமா, ஆனால் எந்த அடிக்கு வளையாத பொருள் என்று உலகில் இருக்கிறது அது தெரியுமா உனக்கு? ஓ, நல்லா தெரியுமே. எங்க கூணி பாட்டியோட முதுக சொல்றேன். சேச்ச, அதை சொல்லவில்லையடா. சில பேருடைய இதயம் சரியா சொன்னே. ஆனா உன்னுடைய இருதயத்தையும் அந்த வரிசையில சேர்க்கலாமா? ஏன்னா உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியலையே. இரும்போடு பழகு, உனக்கு இதயத்தை பற்றி என்ன தெரியும்? ஓ, நல்லா தெரியுமே. உன் மனசு பதமேர்ன இரும்புன்னு. ஆனா உன்னதான் வளைக்க முடியல. வகுத்த வழி நடக்க வேண்டும், எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்ற கொள்கையுடையவன் நான். மற்றவர் புகழ வேண்டுமே என்பதற்காக ஒரு காரியத்தை செய்வதும் இல்லை, சிலர் இகழ்வார்களே என்பதற்காக ஒரு காரியத்தை செய்யாமல் இருப்பதும் இல்லை. நல்லது என்று பட்டதை உள்ளமும் வந்து செய்கிறேன். நல்லா செஞ்சா போ சட்டியும் பானையும். பொழுது விடிஞ்சு பொழுது போனா அந்த கொடியை தூக்கி தோல் மேல வச்சுட்டு லொய்யோ லொய்யோ லொய்யோன்னு கிளம்பிடுறேன். நீ எங்க போற, எங்க வர்றன்னு யாருக்கு தெரியுது? கூட்டிலே வாழும் புள்ளினமும் குகையிலே வாழும் விலங்கினமும் கொண்ட ஒற்றுமையை கூட மனிதர்களாகிய நாம் கொள்ளவில்லையே. நாம் பகுத்தறிவு பெற்றது பிரிந்து வாழ அல்ல தம்பி, இணைந்து வாழ. எல்லோரும் மனவிட்டு பழக வேண்டும், குணம் பெற்று திகழ வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லியதைத்தான் நான் நடத்தி காட்டுகிறேன். நல்லா நடத்தி காமிச்சப்போ சமாதானம் சமாதானம் யாரோ சிப்பாயங்களை போட்டு உதச்சியாமல வாஸ்தவம் தானா? ஆமா, உன்னை கொல்ல வந்தது பசுவானாலும் கொல், இதுதான் மூதோர் சொல். அப்படிங்களா? உங்களை கொல்றதுக்கு தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்க. தலையாரி கோபமா இருக்கான், கொஞ்சம் ஜாக்கிரதையா நடனே. தன்மேல் குற்றம் உள்ளவர்கள் பிறர் மேல் கோபப்படத்தான் செய்வார்கள், அதற்கு நாம் என்ன செய்வது? ஐயோ, இது நாளைக்கு மகாராஜா காதுக்கு போனா என்ன ஆகுறது? ஊருக்கெல்லாம் உபகாரத்தை செஞ்சுட்டு நீயே மாட்டிக்கிறேங்கிற. சித்தா, வாழ்க்கையிலே நான் ரொம்பவும் துன்பம் அனுபவித்தவன், அதனால் தான் பிறர் துன்பம் துடைக்க பாடுபடுகிறேன். அண்ணே, சின்ன பைய புத்தி சொல்றானேன்னு என் மேல கோவிச்சுக்காதே. நல்லா சிந்தனை பண்ணி பாருண்ணே. பெரிய இடத்து பொல்லாப்பு நமக்கு எதுக்கண்ணே? அவர்கள் இல்லத்தால் பெரியவர்களை தவிர உள்ளத்தால் பெரியவர்கள் அல்ல. அவர்கள் நம்ம என்ன செய்ய முடியும்? ஐயோ, குருட்டாம் போக்கல அர்த்தம் இல்லாம எதையாவது செஞ்சு வைப்பானுங்க. நீ நினைக்கிற நம்ம எல்லாம் ஒத்துமையா வாழலாம், எல்லாம் நல்லா இருக்கணும்னு உன்னையே உயிரோட குழி தோண்டி புதைக்க எத்தனை பய காத்துக்கிட்டு இருக்கான் தெரியுமா உனக்கு? சின்ன புத்திக்காரர்களுக்கு இப்படி ஒரு பெரிய எண்ணம் இருப்பது இயற்கைதான். ஆனால் மக்களின் ஆதரவு எனக்கு பரிபூர்ணமாக இருக்கும் வரை என்னை யாரும் அசைக்க முடியாது. சத்தியமான வார்த்தை. ஆனா உன்னை மட்டும் நெட்டியாவது ரெண்டு வார்த்தை பேசலாம் இல்ல? பேசட்டும் பேசட்டும். தங்கத்தை தட்டுவதாலோ வைரத்தை வெட்டுவதாலோ அதன் மதிப்பு குறைந்து விடுமா, இல்லை ஒளிதான் மங்கி விடுமா? அட எங்க அப்பா. அண்ணே, உனக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகம். அண்ணே, திறமைசாலிகளின் தனி சொத்து அது. அம்மா, 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 எனக்காக வெகு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆமாம் கண்ணி, நீ வீட்டை விட்டு போனால்தான் சகரத்தையும் மறந்து விடுவாய். இல்லை அம்மா, நான் மண்ணை மறந்தாலும் விண்ணை மறந்தாலும் என்னையே நான் மறந்தாலும் உங்களை மட்டும் மறப்பதில்லை. என் நாடி துடிப்பான தமிழ், தெய்வம், தர்மம், தன்மானம் இந்த நான்கிற்கு முதலெடுத்து தாவாக வருவதால் என் தாயை மட்டும் என்னால் மறக்க முடிவதே இல்லை. மகனே, கலை சொட்டு முன் முகத்தை பார்த்தால்தான் என் கவலை எல்லாம் தீருகிறது. அன்பு சொட்டு உங்கள் பேச்சை கேட்டால்தான் என் களைப்பெல்லாம் நீங்குகிறது. போதுமடா விளையாட்டு, வா வந்து. உங்களுக்கு எனக்கு இருக்குது, நீ சாப்பிடு. இருக்கிறதா? அம்மா, பாசம் உங்களை பொய் சொல்ல வைக்கிறதா?
இல்ல ராஜா, நிறைய இருக்குது. உங்கள் அன்புதானே அது நிறைய இருக்கிறது. அம்மா, இல்லாததை உண்டு என்று நம்பும் அளவுக்கு உங்கள் மகனின் புத்தி அவ்வளவு மந்தமாகிவிடவில்லை. சாப்பிடு. எனக்கு வேண்டாம் கண்ணா, இப்ப எனக்கு பசி இல்ல. சாப்பிடுங்கள். சொன்னாக்க சாப்பிடு. நீங்க சாப்பிட்டால் தான் நான் சாப்பிடுவேன். சாப்பிடுங்க. அம்மா 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 இன்னும் கொஞ்சம். அம்மா 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 நீ சாப்பிடு. அம்மா, மனிதனாக பிறந்தால் ஒரு குறிக்கோளோடு வாழ வேண்டும் இல்லையா? ஆமா. அந்த குறிக்கோள் நாடும் ஏடும் போற்றும்படியாக இருக்க வேண்டும் இல்லையா? ஆமா. மற்றவர் போற்ற வாழ விரும்புகிறவன் சோம்பேறியாக சும்மா இருக்கக்கூடாது இல்லையா? ஆமா. அதற்கு 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 நாட்டின் நலனை பாதுகாக்கும் படையிலே சேர்ந்து பணியாற்ற விரும்புகிறான் உங்கள் மகன். அம்மா, ஏன் இந்த கலக்கம்? படை, வாசறை, களம், கத்தி, போர், முரசு, இவைகளெல்லாம் புதிய வார்த்தைகள் அல்லவே நமக்கு. படையிலே சேர வேண்டும் என்ற எண்ணம் எப்போது வந்தது? என்ன நீங்கள் மடியிலே வைத்து தாராட்டிய போது. வேண்டாம் மகன், நீ ஒருவன்தான் எனக்கு ஊன்றுகோல். உங்களை போன்ற வீர தாய்மார்கள் ஊன்றுவது கோலாக இருக்கக்கூடாது தாயே, அது வேலாக இருக்க வேண்டும். உன் முடிவை மாற்றிக்கொள் ஜீவகா. உன் தந்தையின் முடிவை உனக்கும் ஏற்பட்டா? வாழையடி வாழையாக வந்த வீர பரம்பரை நம் குடும்பம் என்று வரலாறு பேசட்டும். என் தந்தை விட்டுச் சென்ற இந்த வெண்கொடியும் வீரவாளும் வீணாகாமல் இருக்கத்தான் பாடுபடுகிறேன். நாடு இணைய வேண்டும், நலிவு தீர வேண்டும், மக்கள் பொலிவு பெற வேண்டும் என்று அவர் நினைத்ததைத்தானே நான் செய்து காட்ட விரும்புகிறேன். இதற்கு தடை சொல்லுகிறீர்களே தாயே? தடை சொல்லவில்லைடா மகனே. வீர மனைவியாகத்தான் வாழ்ந்தேன். கொண்டவரை பிரிந்த சோகமும் புத்திர பாசமும் என்னை கோழை தாயாக மாற்ற பார்க்கிறது. உன் பிரிவு எனக்கு தண்டனையாக அமைந்தால்? அம்மா, உலகிலே தாய்மை பெறும் தண்டனைதான் மக்கள் பெறும் பரிசு. முத்துசேர்வையின் மகன் வீணே செத்துமடியாமல் படையிலே சேர்ந்தான், பணிபல புரிந்தான், பகைவர்களை வென்றான், பட்டயங்கள் பெற்றான் என்று வீரர்கள் முரசொலித்து பாணர்கள் பரணி பாடினால் அது உங்களுக்கு பெருமைதானே? உங்களின் பெருமை உங்கள் தாய்க்குலத்தின் பெருமைதானே? உங்கள் தாய்க்குலத்தின் பெருமை நமது தாயகத்தின் பெருமைதானே? ஆம் மகனே, ஆம். உன் பெருமையே என் பெருமை, உன் வாழ்வே என் வாழ்வு. உன் விருப்பப்படி படையிலே சேர்ந்து பணியாற்று. அம்மா, இதோ உன் தந்தையின் வீரவாள். நாட்டுக்காக உயிர் நீத்தார் தந்தை, நாட்டுக்கு உயிர் கொடுத்தான் மகன் என்ற பெயர் நிலைக்கட்டும். வாழ்க அம்மா, வாழ்க மன்ன நாட்டு வீரன். வெற்றி பெறுவதற்கு முன்பே வீரன் என்று அழைத்து விட்டாயே. அட சும்மா இருந்தே, உனக்கு தெரியாது. அம்மாவுடைய ஆசீர்வாதம், எங்க அப்பா செஞ்சு உங்க அப்பாவுக்கு கொடுத்த இந்த கத்தி, உன்னுடைய சொந்த வீரம், இது மூணு சேர்ந்தாக்கா வெற்றி உன்னை சுற்றி சுற்றி வருமே. அண்ணே, இந்த கத்தியோட சமாச்சாரம் உனக்கு தெரியாது. இதோடைய வார்ப்பு முறையே தனி. இந்த கத்தியோட எந்த எதிரி கத்தி வந்து மோதினாலும் டமால் டுமால் தூள் ஆயிடும். வச்சுக்க. அம்மா, நானு அண்ணன் கூடவே பரப்பிட்டு போலான்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டு வந்துட்டம்மா. எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. சித்தா, நீயும் போய்விட்டால். அம்மா, அண்ணனுக்கு துணையா இருப்பமா? போயிட்டு வரான ஆசீர்வாதம் பண்ணுங்க தாயே. பொர்ணகிரி சுல்தான் அலாவுதீன், மன்னிக்க வேண்டும். சிம்மாசன போட்டியில் எப்பொழுதுமே சின்னவனுக்கே வெற்றி. இது நான் சொல்லவில்லை, சரித்திரங்களே சொல்லுகின்றன. என்ன விக்ரம், ஏதேனும் செய்தி கிடைத்ததா? இல்லை அரசி. இவனுக்கு தான் தெரியும் தங்கள் அண்ணனும் அவர் மகளும் போன இடம். இவன் தான் அவர்களுக்கு பணிபுரிந்தவன். எதுவுமே சொல்ல மறுக்கிறான். அவ்வளவு துணிச்சலா? எங்கடா என் அண்ணன் போனான்? ரோகி, எங்கடா அவர்கள்? கண்களுக்கு எட்டாத தூரத்திற்கு போய்விட்டார்கள். சொல், 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 சொல்லிவிடு. முடியாது, முடியாது. சர்க்கார், இப்போது என்ன செய்வது? கவலை வேண்டாம். அலாவுதீனும் அவர் மகளும் மரணத்தை நாடி போயிருக்க வேண்டும். மருத நாட்டை நோக்கி போயிருக்க வேண்டும். ரூபதி அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டால் பாதி வெற்றி நிச்சயம்.
அங்கு நமக்காக எதுவும் செய்ய தளபதி வீரகேசி இருக்கிறார். தஞ்சம் புகுந்த இடத்திலேயே வஞ்சம் தீர்த்து விடலாம். தாங்கள் நிம்மதியாக இருங்கள். நிம்மதி என்று என் அண்ணன் இறந்து செய்து கேட்பேனோ அங்குதான் எனக்கு நிம்மதி. தெரியாதம்மா, மருத நாட்டை அடையும் வரை நம் கார்களுக்கு ஓய்வே கொடுக்க கூடாது. ஆஷா புறப்படி. மாமன்னர் வாழ்க, அவரது நிழல் போல் நீங்காமல் இருக்கு மகாராணி வாழ்க. இந்த நாட்டின் அரணும் அமைச்சும் உன் தலைமையில் இருக்கும் வரையில் நான் வாழ்வேன். இந்த நாடும் வாழும். பெருமிதம் கொள்கிறேன். தங்களது நம்பிக்கைதான் என் உயிருக்கு உயிர், உழைப்பிற்கு ஊதியம். இதோ சொன்னகிரியின் ஓலை. எப்படி என் திறமை? சபாஷ், என் கையெழுத்தை அச்சில் பார்த்தது போல் எழுதிவிட்டாய். தத்தன் மெச்சினி. உலகத்தில் எவர் எழுத்தாக இருந்தாலும் சரி, அப்படியே எழுதி விடுவேன். உனக்கு நிகர் நீயேதான் தத்தன், சந்தேகம் இல்லாமல். அதனால் தான் பகாவதியின் எழுத்தைப் போல் ஓலை எழுதி மன்னரை நம்ப வைக்க முடிந்தது. இக்ரம், பாதுஷாவின் பகை உணர்ச்சி மட்டும் மன்னருக்கு தெரிந்திருந்தால் இந்நேரம் ஸ்வர்ணகிரியை தாக்க போர்க்கோலம் பூண்டிருப்பார். அப்படியா? அலாவுதீன் மீது அவ்வளவு பற்றுதலா? ஆமாம் இக்ரம், அவர்கள் இருவரும் நெடுநாளைய நண்பர்கள் அல்லவா? மன்னர் என்ன சொன்னார் திரும்பாத பயணக்காரர்களை பற்றி? திரும்பி போய் என்னை தேட சொன்னார். தேடப்போகிறீர்களா? ஆம், கண்ணெதிரில் தெரியும் பாம்பையும் கண்மறைவில் தெரியும் எதிரியையும் கொல்லாமல் விடுவது பைத்தியக்காரத்தனம். இக்ரம், பாதுஷாவிடம் போய் சொல்லிவிடு. அலாவுதீன் மறித்த செய்தி சொன்னபுரியின் சரித்திரத்திலேயே இல்லாமல் செய்து விடுவது என் பொறுப்பு என்று. தங்கள் பொறுப்பை சொல்லிவிடுகிறேன். பாதுஷாவின் விருப்பை பற்றி. எது? நமக்குள் நடந்த மனு ஒப்பந்தம், அதில் கண்ட முதல் ஷரத்து. மருத நாட்டின் மகுடத்தை பாதுஷா என் தலையில் சுட்ட வேண்டும். என்ன? தங்கள் தலையில? பொறு, பதறாதே, எனக்கு தெரியும். அதற்கு தளபதி தரும் பரிசு மருத நாட்டு மாணிக்கம். மன்னர் பெற்ற ரத்தினம், மறக்கவில்லை. பாதுஷாவுக்கென்றே பாதுகாத்து வருகிறேன். எப்போது கிடைக்கும் தளபதியாரே? பகாவுதீன் தன் படைகளை இந்த கையில் ஒப்படைக்கும் போது நான் இந்த கையால் அவரிடம் ஒப்படைப்பேன். அந்த ஒப்பில்லா ஓவியத்தை மா.
உன்னிட்ட சௌக்கியமா இருக்கு. என்ன இது சப்தம்? இளவரசி நீராகிட்டு வருகிறார். எல்லோரும் பூவை எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள். இளவரசியார் நீராஜத்து வரும்போது பூ போட்டு மரியாதை செய்து நாட்டு வழக்கம். நாம் எப்படியாவது சீக்கிரம் அரண்மனைக்குள் போக வேண்டும். ஆமாண்ணே, அதற்கு ஒரு வழி செய்கிறேன். செய்யுங்க. கொஞ்ச நேரத்துல பாரு, அரண்மனையில இருந்து ஆட்கள் வந்து நம்மளை எவ்வளவு அழகா கூட்டிட்டு போறாங்கன்னு. அப்ப மரியாதை கொடுத்து கூட்டு போங்கன்னு சொல்லு. நம்ம முதுக நிமித்து கூட்டிட்டு போறாங்க. பூ போட்டுதான் கும்பிடணும். ஒரு நல்ல பூவா பார்த்து வச்சிருக்கேன், நான் போய் பறிச்சுக்கிட்டு வரேன். அது நீ தலையில வச்சுக்கணும், இல்லைன்னா நான் ஒன்று அழுவேன். கொண்டு வா. எங்கடா பாரு பூ பறிக்க. மாமா பையா, உனக்கு பூ வேணும், எல்லாம் கொண்டாரு. இப்படியும் ஒரு படைப்பா அலங்காரி அண்ணா. மன்னரங்க ஏன் அண்ணா? ரத்னா நீராடி விட்டு வரும்போது வழிமறித்து போராடி இருக்கிறாராம் ஒரு கயவன். இதை மன்னரிடம் கூற வேண்டும். சொல்லிவிட்டாள் ரத்னா. வருந்துகிறேன், மிகவும் வருந்துகிறேன். அந்த இருமாப்புக்காரனை கண்டுபிடித்து கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும். தண்டனை எதற்கு மாமா? மருத நாட்டில் வீரம் மறைந்து வருகிறதோ என்று நினைத்த நமக்கு இல்லை, சிலரிடம் உறைந்து கிடைக்கிறது என்பதை தானே நிரூபித்திருக்கிறான். மகள் சொல்லி அவருக்கு வேத வாக்கியம். அப்படி ஒன்றும் இல்லை, நியாயம் என்று ஒன்று இருக்கிறது. நமக்கா உன்னை தன் தாயாகவே மதிக்கிறது. நீ ஏன் அவளை உன் மகளாக நினைப்பதில்லை? ரத்னாவும் தைரியமும் உன் தலையில வைக்க பூ பறிச்சாந்துருக்கேன். பெரிய பூ, வாழை பூ. இளவரசியை வழிமறித்த வம்பர்களா இவர்கள்? ஆம் தளபதி, இவர்களே தான். 100 வாசிகளாம் மன்னரை காண வந்தார்களாம். மரணத்தை காண வந்ததை அப்படி மாற்றி சொல்லி இருக்கிறார்கள். என்ன வாய்த்தவர்? உங்கள் வீரர்களுக்குத்தானே மிக மிக அதிகம் மரியாதைகள். நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்கள் தளபதி அப்படியே நடந்து கொள்வார். என் வீரர்களை தாக்கியதே பெரும் தவறு. இல்லையே,
தற்காப்பு உயிர்களின் உரிமை. உரிமையை பற்றி நினைப்பவர்கள் தன் உயிரை பற்றி கவலைப்படக்கூடாது. அந்த கவலையை விட்டொழித்த பிறகுதான் கையிலே கத்தி ஏந்தி இருக்கிறேன். என்ன செய்யும் உன் கத்தி? மோதி பார்த்தா தெரியும் அதோடைய சக்தி. அப்படியா? கடம்பா. நிஜமா? ஊருக்கு புதியவன், கவனித்துக் கொடு. இளவரசி வழிமறித்து நம் வீரர்களை தாக்கியவன். தெரிந்து கொண்டேன். நீ இங்கு வந்த காரணம்? அரசே, தங்கள் பாதுகாப்பு படையிலே நான் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று என் தந்தை கனவு கண்டார் அன்று, என் தாய் கட்டளையிட்டார் என்று. உனக்கு தகுந்த பதவி தருகிறேன், வா என்னோடு. அம்மா, இப்ப என்ன ஆடுறீங்க? புலி ஆட்டம். புலி ஆடு? புலி ஆடு? இவன் வந்து புலி, இவன் வந்து ஆடு. இதான் புலியா? அதான் புலி. நான் எதுவும் இல்லை நினைச்சேன், புலிதானா இது? கோடு போட்டா புலி, அவ்வளவுதான் இல்லையா? சரி ஆடுங்க. அரண்மனை ஆட்டக்காரங்க எல்லாம் இப்படி இல்லையே, இவங்க எல்லாம் யாரு? நம் நாட்டு வீரர்கள். வீரர்களே? அப்படின்னா நாட்டை காப்பாத்துறவங்க யார்? நீங்களா? ஐயோ, அப்ப என்னையும் காப்பாத்துவீங்கல்ல? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அப்ப சரி, நான் ஒண்ணு சொல்றேன், அதன்படி கேக்குறீங்களா? கண்டிப்பா. நிஜமா? நிஜமா. அப்ப சரி, வந்து என்ன ஒருத்தர் வந்து மதிக்கலன்னு வச்சுங்க, அப்ப என்ன செய்வீங்க? அவங்கள குத்துவோம், வெட்டுவோம், கொல்லுவோம், அலைய கொண்டு வருவோம். வேலை வேலை. அப்ப சரி சரிங்க, அதே மாதிரி செய்திருவாங்க, அதெல்லாம் செய்திருவாங்க. ஆமா. ஆமா, யார யாரு? ஆமா, நானே சொல்லல, நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். அப்ப சரி, நம்ம மாமா பையன் இல்ல? மாமா பையன்? மாமாவுக்கு பையன் இல்லையே? நான் பையனை சொல்லல, நம்ம மாமா இல்ல? மாமா குண்டா உயரமா, அந்த மாமா இல்ல? மாமா, அந்த மாமாவை கொண்டுட்டு வந்து. யாரு? யாரு? ஓ, உங்களுக்கு தெரிந்தவன் தான் இளவரசி. மலரால் அடித்தவரா? போட்டேன் இளவரசி, கைப்பட்டால் மலர் கசங்கும் என்று எனக்கு தெரியும், ஆனால் மலர்பட்டால் உங்கள் மேரி கசங்கும் என்று எனக்கு தெரியாது. போதும், காவலை மீறி இங்க வந்து விட்டு. காவலனாகத்தான் வந்திருக்கிறேன். ஏன், இங்கேயும் போராட வேண்டுமா? போராடுபவர்களுக்கு பயிற்சியாளனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். யாரா? உங்கள் தந்தையா? என்ன சொன்னார் என் தந்தை? என்னை பற்றி வானளாவ புகழ்ந்ததாக சொன்னார். புகழுக்குரியவர்கள் மற்றவர்களை புகழத்தான் செய்வார்கள். போகட்டும், இங்கு உங்கள் காவல் தேவையில்லை. உண்மைதான், மனக்காவல் உள்ளவர்களுக்கு மதில் காவல் தேவையில்லைதான். நீங்கள் போய் என்று சொன்னால் நான் போய்விடுகிறேன். பண்பிலே வளர்ந்தவர்களுக்கு வா என்று சொல்ல தெரியுமே தவிர போய் என்று சொல்ல தெரியாது. பொறுமை கொஞ்சம் அதிகம்தான். ஏழ்மையிலே மிஞ்சியது அது ஒன்றுதான். பேச்சு அழகாகத்தான் இருக்கிறது. அழியாத கன்னிப்பருவம் அழகு மிளிரத்தான் செய்யும். எனக்கா? தமிழுக்கு. ஆஷா,
யார் நீங்க? அம்மா, என் மகள் மிகவும் களைப்பாக இருக்கிறாள். கொஞ்சம் தண்ணீர் கொடுக்கிறீர்களா? அதுக்கு என்ன, உள்ள வாங்க. ஐயோ பாங்க பாங்க. பருவம் பார்த்து அருகில் வந்தும் வெட்கமா? இல்லை பழக வந்த அழகன் மீது கொண்ட கோபமா? பழக வந்த அழகன் மீது கொண்ட கோபமா? பருவம் பார்த்து அருகில் வந்தும் வெட்கமா? வருவார் வருவார் என்று பாதலில் நின்றாயோ? வருவார் வருவார் என்று பாதலில் நின்றாயோ? வாட என்னும் காற்று வந்து வதைத்திட கண்டாயோ சென்றாயோ? அங்கே வாட என்னும் காற்று வந்து வதைக்கிட கண்டாயோ சென்றாயோ? பருவம் பார்த்து அருகில் வந்தும் வெட்கமா? ஞாயிறு பெற்றவள் நீதானோ? திங்கள் என்பதும் சேர்த்தானோ? ஞாயிறு பெற்றவள் திங்கள் என்பதும் கேட்டானோ? நலம் பாடும் செவ்வாயில் தமிழ் பாடும் நகை கொண்டு, நலம் பாடும் செவ்வாயில் தமிழ் பாடும் நகை கொண்டு நடமாடும் தனி பைர சிலையோ? பார்த்து அருகில் வந்து வெட்கமா? காலிலே சலங்கை கலீர் கலீரன, கண்களிலே மின்னல் பளிர் பளிரன, கைகள் வீசி வரும் கல்வி போல எழில் காட்டியும் அமுதம் ஊட்டியும், எழில் காட்டியும் அமுதம் ஊட்டியும் என்னை பாட்டு வதைப்பதென்று வடிவமான கலை வண்ணமே இயற்கை அன்னமே. பருவம் பார்த்து அருகில் வந்தும் வெட்கமா? இல்லை பழக வந்த அழகன் மீது கொண்ட கோபமா? பருவம் பார்த்து அருகில் வந்தும் வெட்கமா? இளவரசி, இந்த இடத்தில் அதுவும் இந்த நேரத்தில்? ஆமா, பாட்டு இனிமையான சூழ்நிலை, தனிமையான மனோநிலை. இவ்வளவு வருங்காலத்தை பற்றி சொல்ல நான் என்ன ஞானி? அது போகட்டும், நாளைக்கும் பாடுவீர்களா? அது நாளை கேட்க வேண்டிய கேள்வி. இன்றைக்கு அதற்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஏன் இந்த கணக்கம், இந்த காயம்? சகாயம் இளவரசி, காயம் வீர லட்சணம் இல்லையா? ஆமா, விரோதிகளால் ஏற்படும் போது. ஆனால் இங்க என்னால் அல்லவா ஏற்பட்டது. நீங்கள் நான் என்ன என்ன சொல்ல தெரியும்.
கொண்ட உன்னை போல நடையில் பின்னல் போனது. உங்கள் கண்கள் கூறும் கதையை கேட்டு நாளது. பெற்றவர் யாரோ கைப்பிடித்து தந்தாரோ, கைப்பிடித்து தந்தாரோ. பெற்றவர் யாரோ அரண்மனை விட்டு வருவதும் ஆடிப்பாடி திரிவதும் நீராடி போவதும் உண்மைதானா கனவில் நடக்கிறதா? நினைவில் தான் நடக்கிறது. நாளை இது நிரந்தரமாக போக மன்னர் மகள் நீ, அந்த மகளுக்கு மன்னர் நீங்க. இதன் முடிவே எனக்கு தெரியவில்லை. இதன் ஆரம்பமே எனக்கு தெரியவில்லை. சாவுக்கும் சக்தி இல்லை நம்மை பிரிக்க. வேறு யாருக்கு இருக்கும்? அலங்காரி, ரத்னாவின் போர் பயிற்சி எவ்வளவு முடிந்திருக்கிறது என்று கேட்டாயோ? கேட்டேன். வாழ்வீச்சும் வேல்வீச்சும் முடிந்ததாம். இப்பொழுது வில்லெடுத்து களை தொடுக்கும் பயிற்சி நடக்கிறது என்று சொன்னாள். ஜீவகன் கெட்டிக்காரன், குறுகிய காலத்தில் அத்தனையும் கற்றுக் கொடுத்து விட்டான். அவன் திறமைக்கு நம் கோட்டை தளபதியாக நியமிக்க முடிவு செய்துவிட்டேன். என்ன, அந்த பதவி என் அண்ணன் வகிப்பதல்லவா? அதனால் என்ன, மன்னரைத்தான் வரவ என் மீது நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறதே. அப்படியெல்லாம் நினைத்து விடாதே வீரகேசா. உன் பொறுப்புகளை குறைக்கத்தான் இந்த ஏற்பாடு. அல்ல, தந்தை ஏற்று வந்த பதவியை மகன் ஏற்கட்டுமே. மாற்ற முடியாதா? மாற்றாது என்பதுதான் என் கருத்து. இது மட்டும் நிச்சயமா தரமாட்டார் உங்க அப்பா. எதையும் கேட்டுக் கொடுப்பவர் அல்ல என் தந்தை, கேட்காமலே கொடுப்பவர். ஆமா, இத்தனை நாள் உன்னை கேட்காமலே நான் எல்லாம் கொடுத்து வந்தேன். அது உன் விளையாட்டிற்கு. இப்பொழுது உன்னை கேட்டு ஒன்றை கொடுக்க போகிறேன். அது உன் வாழ்க்கைக்கு. என் வாழ்க்கைக்கா? ஆமாம்மா, இது உன் தாய் இருந்து கேட்க வேண்டிய கேள்வி. அதனால் என்னப்பா? எனக்கு தாயும் தந்தையும் நீங்கள் தானே. என்ன விஷயம்? உன் பிறந்த நாளன்றே உனக்கு திருமணம் நிச்சயிக்க போகிறேன். அப்பா கலங்காதே. உனக்கு பிடித்தம் இல்லாமலோ எனக்கு பொருத்தம் இல்லாமலோ நான் எதையும் செய்ய மாட்டேன். உண்மையாகவா? ஆமாம்மா. உன் மனம் நிறைந்தவன் யாராவது இருக்கிறானா என்று கேள்விப்பா. இது ரத்னா, ஒவ்வொரு தந்தையும் கேட்க வேண்டிய கேள்வி அம்மா. இது உன் வாழ்க்கையை பொறுத்துத்தான் இந்நாட்டின் வருங்காலமே இருக்கிறது. உனக்கு வரும் துணைவன் தான் மக்களின் தந்தை. இதற்கு பொருத்தமாக நீ யாரை தேர்ந்தெடுத்தாலும் நான் தடை சொல்ல மாட்டேன். யார் என்று சொல்லம்மா. நாளை சபையிலே சொல்லுகிறேன் அப்பா. ஏமா, அப்பா இவ்வளவு நேரம் யாரு யாருன்னு கேட்டாரே, பேர் சொல்லக்கூடாது. போடி, அப்பா கிட்ட எப்படி சொல்றது? எனக்கு வெக்கமா இருக்கிறது. அப்புறையாவது சொல்ல சொல்லுங்க. சரியான யோசனை. இளவரசி, வாங்கம்மா வாங்க. என்னம்மா சமாச்சாரம்? அவரு யாரு? அவர் இல்லையா? யாரு? அண்ணனா? அட, நீங்க எப்படி வர்றீங்க? அவர் இப்பதான் இப்படி போறாரு அவங்க அம்மா பாக்குறதுக்கு வீட்டுக்கு. நாளை என் பிறந்த நாள் என்று தெரிந்துமா போயிருக்கிறார். நாளைக்குதானே பிறந்த நாள். இன்னைய வேலை இன்னைக்கு, நாளைய வேலை நாளைக்குன்னு நினைக்கிறவர் எங்க அண்ணன். வெள்ளி முளைக்கிறதுக்குள்ள சொல்லி வச்ச மாதிரி வந்துருவார். வரவில்லையானால் நான் நினைத்தது நடக்காதே. ஆமா ஆமா ஆமா, அப்படி சொல்லாதீங்கம்மா. உங்க நல்ல மனசுக்கு சந்தோஷமா நடக்கும்மா. என்ன பண்றதுமா?
வீட்டு ஞாபகம் வந்ததுன்னா எந்த வேலை எப்படி இருந்தாலும் அப்படி அப்படியே போட்டுட்டு ஓடிடுறாரு. பெத்தவங்களுக்கு அப்புறம் தானுங்களே மத்தவங்க. அவங்க அம்மாவுக்கு கருவேப்பிள்ள கொத்தாட்டம் அவருக்கு ஒரு எங்க போயிட்டாங்களா? அடேங்க அப்பா, கடவரசி தேடி வர்ற அளவுக்கு பதுப்பு சம்பாதிச்சுக்கிட்டாரு அண்ணே. என் மகன் போய் உன் வேலையை பாருமா. நாடு சொல்ல வேண்டியது நீங்கள் சொல்லுகிறீர்களே அம்மா. மகனை பற்றிய தாயின் அனுமானம் தான் தரணியின் தீர்மானம். எங்கள் கதையெல்லாம் தெரியுமா தம்பி? தெரியும் அரசே, தெரியும். நடந்த கதைகளை என் தாய் சொன்னார்கள், நடக்காத கதைகளை வீணர்களின் வாய் சொன்னது. போனது போகட்டும். பூபதி அரசரிடம் விரைவில் அழைத்து போ. இப்படி கட்டி வாழ்ந்தவர்கள் இப்படி குடிகட்டு வாழ்கிறார்கள். குணம் கெட்டான் தம்பி, குடிகட்டான் அண்ணன். அரசே, உங்கள் வாழ்வு மலர கூடிய விரைவில் ஒரு ஏற்பாடு செய்கிறேன். கவலைப்படாதீர்கள். என் கவலை எல்லாம் என்னை பற்றி இல்லை, என் கண்மணியை பற்றித்தான். அம்மா ஆஷா, அழாதை தாயே, என்னை உன் அன்பு சகோதரனாக நினைத்துக்கொள். ஐயோ, பால்வடியும் உன் முகத்தை பார்த்த பிறகுமா பாதகம் செய்தான் உன் சித்தப்பன்? மனிதரிலே நாய்கள் உண்டு, பேய்கள் உண்டு, மற்றும் பல மிருகம் உண்டு என்று சொன்னவர்கள் உன் சித்தப்பனை பார்த்த பிறகுதான் சொன்னார்களோ என்னவோ. அண்ணா, எழுந்து, இனிமேல் உங்களுக்கு ஒரு துன்பமும் வராது. அரசே, ஒரு யோசனை. மன்னரிடம் தங்களை பற்றி நான் சொல்வதை விட நீங்களே உங்கள் கைப்பட ஒரு கடிதம் எழுதி கொடுத்தால் மிகவும் நன்றாயிருக்கும், இல்லையா? அதுவும் சரிதான். மன்னருக்கு நம்பிக்கை ஏற்படும். எழுதி உன் கையெழுத்து ஜீவகன் கையெழுத்துக்கு சமமாக இருக்குமா? சந்தேகமே வேண்டாம், ஜீவகன் எழுத்தாகவே இருக்கும். இரண்டுமே ஒருவர் எடுத்துதாம் தளபதி. வேதம் கூற எந்த மேதையாலும் முடியாது. சாரி இக்ராம், என் வேலை முடிந்தது. இனி உன் வேலை வெற்றியோடு ஆரம்பமாக வேண்டும். வெற்றியோடு முடிய வேண்டும் என்று சொல்லுங்கள் தளபதி. இந்த இக்ரம் சிரித்து பார்த்திருக்கிறீர்கள், சீறி பார்த்திருக்கிறீர்கள், அழுது பார்த்ததில்லை. நாளை மருத நாட்டவையிலே பாருங்கள் எனது பழுதுபடாத நடிப்பை. Thank you.
முக்கியமா சொல்லாம போயிட்டீங்க. அம்மா அம்மா, ஏன் அடறீங்க? யார் என்ன சொன்னாங்க? என்னை ஒண்ணும் கேட்காதே. நான் கேட்கலன்னா நாளைக்கு எல்லாரும் என்ன இல்ல கேட்பாங்க. விடிஞ்ச உங்க பிறந்த நாள். என்னை மன்னனாக்கிய மக்களுக்கும், அம்மக்களை காக்க எனக்கு உற்ற துணையாக இருக்கும் நிர்வாகிகளுக்கும், குறுநில மன்னர்களுக்கும், அவர்கள் பரிசுகளை இங்கு கொண்டு வந்து கொடுத்த தூதர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இனி அடுத்த நிகழ்ச்சி. சபையோர்களே, மேன்மதங்கிய நமது மதிப்பிற்குரிய இளவரசியாரின் பிறந்த தின பரிசாக மக்கள் சார்பாகவும், இம்மன்றத்தின் சார்பாகவும், மன்னர் சார்பாகவும் அன்னவர் கேட்பதை வழங்கப்படும். தேவி, சென்ற ஆண்டு மானியம் கேட்டீர்கள் மருத்துவ விடுதிக்கு. அதற்கு முன்னாண்டு லட்சவராக புன் கேட்டீர்கள் பாலர் பள்ளி பராமரிப்புக்கு. அவையெல்லாம் மற்றவர் நலனுக்கு. இவ்வாண்டாவது தங்களது நலனுக்கு ஏதேனும் கேட்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். ரத்னா, இப்போது எனக்கு ஒண்ணும் வேண்டாம்ப்பா. ரத்னா, உன் வாழ்க்கைக்கு வேண்டியதை எனக்காக நான் வாழ விரும்பும் போது கேட்கிறேன். மற்றதை கவனிங்கள் அப்பா. நல்லதம்மா, பரிசு பொருள்களை எடுத்து செல்லுங்கள். ரத்னா, ஏன் இந்த கண்ணீர்? இன்னும் சபைக்கே வரவில்லையே. வராத காரணம் மன்னர் பேரில் உள்ள அலட்சியம்தான். நம்ப முடியவில்லை. நடக்காத வரையும், நடந்து விட்டாலோ அதை நம்பித்தான் ஆக வேண்டும். யார் இவன் போல் தெரிகிறது? பிடிச்சு அடிச்சு பார்த்தா இந்த ஓலையை வச்சிடலாம். எது கேட்டாலும் சொல்ல மறுக்கிறான். குடைப்படி. அரசே, இப்படியும் நடக்குமா? என் மனம் கொதிக்கிறது அரசே, கொதிக்கிறது. ஓலையில் இருப்பது என்ன? நாம் எல்லாம் உயிரோடு இருக்க கூடாது என்று இருக்கிறது. அத்தா, படியில் என்னால் பேசவே முடியவில்லை. பேசுவேன். சர்தாரே மில்லத் சுல்தான் பகாவுதீன் அவர்களின் மேலான சமூகத்திற்கு ஜீவகன் அடிபணிந்து எழுதிக் கொள்வது. நான் வந்த வேலை படிப்படியாக முடிந்து வருகிறது. மன்னரின் பூரண அன்புக்கு பாத்தியமாக நடித்து விட்டேன். நாளைய தினம் எனக்கு கோட்டை தளபதி பதவி கிடைக்கப் போகிறது. நமது மனக்கோட்டைகளை நிறைவேற்ற இதுதான் சமயம். நான் கோட்டையை காவலற்று செய்து விடுகிறேன். படைகளுடன் வந்துவிட்டால் நமது வெற்றிக்கு தடையே இருக்காது. இங்கனம் தங்களது பணியால் ஜீவகன். பித்தலாட்டம், யாரோ வஞ்சகமா எழுதியிருக்காங்க மகாராஜா, நம்பாதீங்க. மன்னிக்க வேண்டும். இது அரசவை, அமைதி சபை. மகாராஜா, என்ன போக விடுங்க. நான் போய் எங்க அண்ணன் அழைச்சிட்டு வரேன் மகாராஜா. வணக்கம் அரசு. ஓ, வருக வருக, உங்கள் வரவு நல்வரவாகுக. வழிப்பறி நடந்து விட்டது. வரு வழியிலேயே தாக்கப்பட்டேன். வருந்த வேண்டிய செய்தி. திருந்தி விட்டார்கள் எல்லோரும் என்று நினைத்தது தவறு. உண்மை. கொள்ளைக்காரர்கள் இன்னும் இருக்கிறார்கள். மறுக்கவில்லை. வெளியே இல்லை, நமக்குள்ளேயே இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நினைப்பது சரி. யார் அவர்கள்? தெரியாத அரசே. எல்லாம் தெரிந்தவர்கள் தனக்கு ஒன்றுமே தெரியாதென்றுதான் சொல்லுவார்கள். நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கள் தளபதி. அவனுடைய வாழ்வையே முடித்து விடுகிறேன். முடிக்கலாம், ஆனால் மருத நாட்டு மந்தத்தில் தற்கொலைக்கு என்று ஒரு தனி இடம் இல்லையே என்று வருந்து. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஒரு பாதி இந்த ஓலை சொல்லும், மறு பாதி இந்த ஆளை கேளும். இந்த ஆள் யார்? இவர் என்னங்க? இது என்னை பார்த்தா யாருன்னு கேட்கறீங்க? எங்க சுல்தானுக்கு நீங்க தானே தூது அனுப்பினீங்க. என்ன கதை கட்டுகிறாய்? நான் உன்னை பார்த்ததே கிடையாது. இப்படி எல்லாம் சொல்லி நீங்க தப்பிக்க பார்க்காதீங்க. நான் பிள்ளை குட்டிக்காரன், என்னை காப்பாத்துங்க. என்ன சொல்கிறீர்கள்? ஒரு உயிரை கொல்லும் உரிமை உனக்கு கிடையாது. மன்னிக்க வேண்டும் அரசே, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. பொய் சொல்லுகிறான்.
மனிதனின் நாக்கு பொய் சொல்லலாம், ஆனால் எடுத்து பொய் சொல்லாது. பாருதை இது மோசம். இதுதான் மக்களின் நினைப்பு. அநியாயம். மன்னரின் தீர்ப்பே அதுதான். சத்தியமாக இதை நான் எழுதவே இல்லை. இது உமது வாதம். அப்படித்தானே ஜீவகரே? இதை நீர் எழுதவில்லை என்று சொல்லலாம், ஆனால் உமது எழுத்து இல்லை என்று சொல்ல முடியாது. தத்தா மன்றத்து மக்களே, மதி நிறைந்த செல்வர்களே, இது இவர் போர் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்ட போது இவரே இவரது கையால் இந்த மன்றத்தில் உங்கள் முன் அப்போது எழுதி கொடுத்த பிரமாண பத்திரம். இது சுவர்ணகிரி மன்னருக்கு இவர் இப்போது எழுதியிருக்கும் வஞ்சக சூத்திரம். இந்த இரண்டையும் நீங்களே ஒப்பிட்டு சொல்லுங்கள். ஒப்பிட்ட மன்னருக்கு இவர் செய்திருக்கும் துரோகத்தை பற்றி இரண்டு ஒன்றுதான். இதற்கு நீ என்ன சொல்கிறாய் பிரபு? நான் அழிவதை பற்றி கவலைப்படவில்லை, ஆனால் என்னோடு சேர்ந்து உங்கள் நீதியும் அழிந்து விடுமே என்பதற்காகத்தான் வருந்துகிறேன். நான் குற்றவாளி என்று உங்கள் மனதில் பட்டு எனக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் சரி, அது எனக்கு ஒரு சிறிய தண்டனையாகும். ஆனால் நான் நிரபராதி என்று நீங்கள் நினைத்து மற்றவருடைய சொல்லுக்கு செவி சாய்த்து எனக்கு சிறிய தண்டனை கொடுத்தாலும் அது எனக்கு பெரிய தண்டனையாகும் பிரபு. நான் நினைப்பது இருக்கட்டும். உன்னை நிரபராதி என்று கூற இந்த மன்றத்தில் யார் இருக்கிறார்கள்? இருக்கிறார்கள். நீதி கற்றவர்களும் இருக்கிறார்கள், குற்றம் சுட்டம் என்று சொன்னவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் சுற்றி இருக்கும் சூழ்நிலை அவர்களை புற்றுப்பாம்பு போல் அடக்கி வைத்திருக்கிறது. சுட்டி காட்ட முடியுமா? இனி முடியாத அரசு. தொடுந்தூரம் இருந்தவர்கள் நெடுந்தூரம் சென்று விட்டார்கள். சாவாலும் நம்மை பிரிக்க முடியாது என்று சொன்னவர்கள் வஞ்சகர்களின் நாவால் பிரிக்கப்பட்டு என் கண்களை விட்டே பறிக்கப்பட்டு விட்டார்கள். இனி முடியாது. பாவம், தன் சுழி தெரிந்ததை உணர்ந்ததுமே பைத்தியம் போல் வளர்கிறார். பராரிய போல் வேடமிட்டு புலம்புகிறார். வேண்டுமென்றே இந்த அலங்கோலம் செய்து கொண்டதால் தான் அரசபைக்கு நேரத்தோடு வர முடியவில்லை. சபையோர்களே, மருத நாட்டு மணிமுடியையும் மன்னர் பதவியையும் இவர் சொர்ணகிரி சுல்தானிடமிருந்து தானமாக தனது வஞ்சக சேவைக்கு பரிசாக எதிர்பார்த்ததால் தான் கோட்டை தளபதியின் பதவி கிடைக்கப் போவது தெரிந்தும் அதை பெற வரவில்லை. தளபதி எலும்பில்லாத நாக்கன்று எதையும் பேச வேண்டாம். என் தாயை பார்த்து திரும்புகையில் நான் தாக்கப்பட்டேன். மன்னருக்காக கொண்டு வந்த ஒரு ஓலையையும் பறிகொடுத்தேன். அது யாருடைய ஓலை? அது ஜீவகா, உண்மையை சொல்லாதே. இதனால் அலாவுதீனுக்கு தீமை ஏற்பட்டால், வீரகேசி அவரை மகாவதீனிடம் பிடித்துக் கொடுத்து விட்டால் என்ன செய்வது? யாருடைய ஓலை? யாருடைய ஓலை? குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாயா? மன்றத்தின் அபிப்பிராயம் காட்டிக் கொடுக்கும். இல்லவே இல்ல மகாராஜா, எங்க அண்ணன் ரொம்ப நல்ல ஒரு மகாராஜா. ஜீவகம் குற்றவாளி, தேகத்ரோகி. என்ன நினைப்பதை மக்கள் சொல்லிவிட்டார்கள். ஜீவகா, முடிவாக சொல்ல ஏதாவது இருக்கிறதா? குற்றங்களில் பெரும் குற்றம், மன்னிக்க முடியாத குற்றம் தேசத்ரோகம். இதற்குரிய ஒரே தண்டனை மரணம். நாளை உதயத்தில் ஜீவகனும் அவனுக்கு உடந்தையாக இருந்தவனும் தூக்கிலிடப்பட வேண்டும். இனி சபை கலையலாம். வீட்டில் களைப்பாருகிறாரா அலாவுதீன்? இப்போது மன்னர் பதில் எழுந்ததைப் போல அலாவுதீனுக்கு ஒரு ஓலை எழுதி ஜீவகன் வீட்டுக்கு போய் அவரிடம் அந்த ஓலையை கொடு. அவரையும் அவர் மகளையும் நம் வண்டியில் ஏற்றிக் கொண்டு வட எல்லைக்கு கொண்டு போ. அங்கே இக்ரம் காத்து நிற்பான். ஆமா, இக்ரம் சிறையில் அல்லவா இருக்கிறார்? பைத்தியக்காரன். சிறை
படை அதிகாரம் என் கையில் அல்லவா இருக்கிறது. வண்டியை அவனிடம் ஒப்படைத்து விடு. மற்ற விஷயங்களை நான் அவனிடம் சொல்லி அனுப்புகிறேன். நான் சொல்வதில் அளவும் பிசகாமல் செய்துவிட்டால் இந்த நாட்டின் தலையெழுத்தையே மாற்றி விடலாம். எல்லாம் திருடனை விட்டுட்டு தலையாரிய பிடிக்கிற பசங்க. இது என்ன பலகாரமா? இல்ல ஆகாரம். இந்த ஐயா இதுலயே சந்தேகப்படாத தின்னுங்க ஐயா. அப்படியா? நீ ஒரு வேலையா புரிய சாப்பிடுங்கய்யா, சாப்பிடுங்கய்யா, உட்கார்ந்து சாப்பிடுங்கய்யா. இன்னைக்கு ராத்திரி பக்கத்துல இருக்கானே அந்த வீரகேசி விடுதலை பண்ண வர்றான். நீ அவனா மாறிக்க. அரண்மனை சாப்பாடுன்னா அதுக்கு ஒரு தனி ருசித்தான. நம்ம வீட்டில் தான் சாப்பிடுறேன். எதுக்கும் குடுத்து வைக்கணும்டா. நாளைக்கு சாப போற பையன் அவனுக்கு என்னத்துக்கு? காரம் சாப்பிட்டீங்களா? இருங்க இருங்க, இந்தாங்க இனிப்பு சாப்பிடுங்க. நீங்க தான் ஐயா தர்ம பிரபு. பாரி வள்ளலே, இந்த பாரி சாப்பிடுங்க, 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 நல்லா சாப்பிடுங்க. வணக்கம் அரசே, இதோ ஓலை. அரசர் என்னப்பா எழுதியிருக்கிறார்? என்னையும் உன்னையும் வரும்படியாக எழுதியிருக்கிறார். இப்போதுதான் விடுவு காலம் பிறந்தது. அரசே, தங்களுக்காக ரதம் காத்திருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. ஆஷா புறப்படம்மா. அம்மா, நீங்கள் செய்த உதவியை எங்கள் உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டோம். உங்கள் வாழ்வு வளம் பெற்றால் அதுவே எங்களுக்கு போதும். அப்பா, நீங்கள் போய் சேர்ந்த செய்தியை ஜீவகனிடம் சொல்லி அனுப்புங்கள். விக்ரம், அலாவுதீனும் அவர் மகளும் ஜீவகன் வீட்டில் இருக்கிறார்கள் என்பது அவர் மன்னருக்கு எழுதிய ஓலையை சொல்லிவிட்டது. அதற்கு மன்னர் எழுதுவதை போல் நான் பதில் எழுதி சத்திரனிடம் அனுப்பியிருக்கிறேன். அவன் அவர்கள் அழைத்து வந்து ஆலங்காட்டி உனக்காக காத்திருப்பான். நீ அவர்களை கொண்டு போய் பகாவதியோடு ஒப்படைத்து விடு. முகத்தை நன்றாக முடி. போ. நிம்மதியாகத்தும் நன்றாகத்தும் நாளை காலை நிரந்தரமாகவே தூங்கி விடுவாய். சலாம் சர்க்கார். தளபதி எல்லாம் சொன்னாரா? அவர்களை கொண்டு வந்தாகிவிட்டது. இது எல்லாம் தங்கள் பொறுப்பு. அரசே, பத்திரமாக போய் வாருங்கள். நல்லது, புறப்படுங்கள். மனசு குளிர்ந்து ஒரு பை பொண்ண தூக்கி அவன் கையில கொடுப்பாரு. அதோடு மருது நாட்டு மகுடமும் யாரும் எடுத்து கொடுக்காமலே நம் கைக்கு வந்து விடும். சிறையில ஜீவகம் இல்லீங்க. வந்தது மோசம். இடத்திலே அலாவதிலே ஒப்படைத்தாள். நீங்க யார் அனுப்பிச்சு வச்சீங்க? இருவருமே முட்டாள்களாகிவிட்டோம். ஆ,
என்னிடம் ஒப்படைக்க விடு. எரியும் நெருப்புக்கும் ஏந்திய வாழுக்கும் உயிரை ஒப்படைக்க உன் வீரர்களுக்கு துணிவில்லை. உனக்கு இருந்தால் அது பெற்றுக்கொள். இனி இவர்களை பெற உன்னால் முடியாது. முடியாதா? இதோ பார். அப்பா, உன் தாய் வேண்டுமா, அந்த தரங்கட்ட நாடோடிகள் வேண்டுமா? தம்பி, உன் தாய் வேண்டும் என்று சொல், நாங்கள் அவனை சரணடைந்து விடுகிறோம். உங்கள் தாயை காப்பாற்றுங்கள். பரவாயில்லை, சத்தியம் பிழைத்திருந்தால் அது என் தாயை காப்பாற்றட்டும். என்ன கதை பேசுகிறாய்? அவர்களை என்னிடம் ஒப்படைக்கிறாயா? இல்லை, உன் தாயை இந்த வெள்ளத்திலே தள்ளட்டுமா? அவர்களை ஒப்படைக்காதே. தாய்க்காக பார்த்தால் உன் தாய் நாட்டில் மாறவே போய்விடும். வருந்த வேண்டாம் தாயே, தன்னுயிர் கொடுத்தாவது மண்ணுயிர் மீட்பான் உங்கள் மகன். உனக்கு உயிர் மேல் ஆசை இருந்தால் அந்த அண்ணக்காவடிகளை என்னிடம் ஒப்படைக்க சொல். தங்களுக்காக மகளை கொடுத்தான் சோழ, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, புறாவுக்கு தன் சடை கொடுத்தான் சிவி என்றால் இரு அராதைகளுக்கான தாயை கொடுத்தான் என் மகன் என்ற பெருமை அவனுக்கு இருக்கட்டும். ஆத்தங்கரையில மயக்கமா கிடந்தீங்க, நாங்க தூக்கி வந்து மயக்கம் தெளிவிச்சோம். நீங்க எல்லாம் யார்? மீன் பிடிப்பவங்க. இதோ இவர்தான் எங்க கூட்டத்திற்கு பெரியவர், முத்தப்பன்னு பேரு, எங்க அப்பா. நன்றி ஐயா. நீங்க ஆத்துல எதுக்கமா விழுந்தீங்க? என் மகனின் வீரத்தை காப்பாற்ற என் உயிரை தியாகம் செய்ய துணிந்தி. தற்கொலை ஒரு தியாகமா? தற்கொலை செய்து கொள்ள நான் கோழையல்ல, ஒரு மூர்க்கன் என்னை ஆற்றில் தள்ளினான், அதனால் என் மகன் இரு உயிர்களை காப்பாற்ற முடிந்தது. அப்படியா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேம்மா. சொன்னால் புரியாதையா எங்கள் சோக வரலாறு? அதையெல்லாம் என்னை கேட்காதீர்கள். ஐயா, என் உயிரை காப்பாற்றின உங்களுக்கு காலமெல்லாம் கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கம்மா போனோம்? என் மகனை தேடி, என்னை தேடி என் மகன் எங்கெங்கே அலைகிறான்? என்னை ஆற்றில் தள்ளிய மூர்க்கம் அவனை என்ன செய்தானோ தெரியவில்லை. உங்களை காப்பாற்றின மாதிரி ஆண்டவன் அவரையும் காப்பாற்றலாம். அம்மா, அரசு, என் தாய் என்ன ஆனார்களோ தெரியவில்லை. கவலைப்படாதீர்கள், ஆண்டவன் நம் பக்கம் இருக்கிறார். உங்கள் தாயார் எங்கேயாவது உயிரோடு சுகமாக இருப்பார்கள். இப்போது நாம் என்ன செய்வது? பக்கத்தில் பவள நாடு இருக்கிறது, அங்கே போனாலாவது நம் காலம் தெளியுமா என்று பார்க்கலாம். புறப்படுங்கள். என்ன பிறந்தாமா இவர்கள்? யார் இவர்கள்? வாழ்ந்து கட்ட குடும்பம், வகையறியாது வந்திருக்கிறோம். வேண்டியது ஏதாவது வேலை? தற்போது இல்லை. பிரபு, சுட்டாலும் பலன் தரும் சங்கு, வகை கட்டார்க்கு நலன் தருவர் இங்கு என்று கவிகள் தங்கள் நாட்டை பற்றி பாடியிருப்பது பொய்யா பிரபு? இல்லை என்றது வேலை, பொருள் அல்ல. ஏற்பது இகழ்ச்சி, உழைப்பதே மகிழ்ச்சி. என்ன தெரியும் உங்களுக்கு? ருசியாக சமைக்க தெரியும் அண்ணனுக்கு, பசியார உண்பவருக்கு பணிவோடு பரிமாற தெரியும் எனக்கு, புசித்த பின் வாய் சிவக்கும் வெற்றிலை மடிக்க தெரியும் என் தந்தைக்கு. உறவையும் உத்தியோகத்தையும் ஒன்றாகவே சொல்லிவிட்டாய். கெட்டிக்காரி பரந்தாமா, இவர்களை சமையல் அறைக்கு அழைத்துச் செல். என்ன சிந்தனை அரசே? அலங்காரி, பவள நாட்டு மன்னருக்கு உடல்நிலை சரியில்லையாம்.
வயதாகி விட்டதல்லவா? நீங்கள் ஒரு முறை போய் பார்த்து விட்டு வந்தால் உங்கள் பழைய மாமனாரையும் புதிய மருமகனையும் பார்த்தது போல் இருக்கும். யார் அந்த புது மருமகன்? பார்த்திபரைத்தான் சொல்கிறேன். பட்டத்து இளவரசர், நம் தகுதிக்கேற்றவர், ரத்னாவுக்கும் தாய்மாமன். இருவருக்கும் திருமணம் செய்து விட்டால் ஒருமனப்பட்டு வாழ்வார்கள். அப்படியும் எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. ஆனால் ரத்னாவின் சம்மதம் கேட்க வேண்டாம். தேவையில்லை. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற மூதுரைக்கு நடைமுறை வகுத்தவர் நம் இளவரசியார். மறுக்க மாட்டார் மன்னர் சொல்லை. ஆம் அரசே, கனியும் கன்னியும் காலத்தோடு பலன் பெற வேண்டும். அண்ணன் இன்றே பவள நாடு போகட்டும், பலனோடு திரும்பட்டும். ஆகட்டும். பாத்தீங்களா, இப்ப குண்ட போட்டன? போட்டேன். இப்ப மருந்த வச்சனா? அதுவும் வச்சேன். இங்க கொண்டாரு. பாருங்க, இப்ப வெடிக்க போகுது, பயந்துக்காதீங்க. நான் ஏன் பயப்பட போறேன்? பயப்படாம இல்லங்க. இத பாருங்க. யார ஒண்ணு பாக்கவா? இத பாருங்க, வீரங்க பாருங்க. பயப்படாதீங்க. ஐயா, சண்டையில நிறைய குண்டு போட்டு வெடிக்கணும், அதுக்காட்டி பயப்படுறீங்களே, இதை வச்சுங்க. வர இதுல ஏதாவது குண்டு வெடிச்சதுன்னா? இல்ல இல்ல. ஏய் பணமர்த்தான், என்னப்பா பண்றீங்க இங்க? ஏன் இந்த பீரங்க கொஞ்சம் தொடச்சு வச்சான்னா? நேரம் இல்லைங்க. என்ன நேரம் இல்ல? சாப்பிடறதுக்கு நேரம் இருக்கா? ஏப்பா போறப்பா. ஆளப்போ. டேய் மடப்பயல், ஏடா சித்தா உனக்கு சுத்தி இருக்காடா? இல்லங்க தம்பி, தான் பீரங்க கிட்ட வந்து. என்னடா உளம்? மாமா, நீ எங்க மாமா போற? ஆபாசங்களே, நாங்க உங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்றதுக்காக பவள நாட்டுக்கு போறோம். அப்படியா? இப்ப நானும் வரேனே, வாங்க எல்லாரும் சேர்ந்து போவோம். டேய் கூட்டி போடவல. மாமா பையா, இது ஒண்ணு அம்மா கிட்ட சொல்ற பாரு. மலைக்காதே, யார் நீ? நான் மறைக்க வேண்டாம், உன் வணக்க முறை உன்னை காட்டி கொடுத்து விட்டது. வந்தே. ஒற்று வேலைக்கு வந்தாயா? இல்லை. ஒளிந்து வாழ வந்தவளா? எந்த குற்றத்தை செய்துவிட்டு இங்கு அடைக்கலம் தேடி இருக்கிறீர்கள்? சொல், உண்மையை சொல். நாங்கள் சொல்லுகிறோம். இளவரசி, அமருங்கள். தளபதி, நான் இளவரசர் அழைத்து வருகிறேன். நல்லது. அரசே, அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். அமருங்கள். தாங்கள் யார் என்று தெரியாமல் பணிபுரிய வைத்து விட்டேன். அன்புக்கு அடிபணிவதில் தவறில்லையே. இளவரசே, எங்கள் காலம் சரியாக வரை நாங்கள் இப்படியே இருக்க அனுமதி கொடுங்கள். எங்கள் ரகசியத்தை நீங்கள் மட்டுமே அறிந்ததாக இருக்கட்டும். விவரம் தெரிந்தால் வீரகேசியின் கொடுமை இங்கும் தொடர்ந்து வந்துவிடும். இளவரசே, என்ன பரந்தாமா? மருதநாட்டு தளபதி வீரகேசி வந்திருக்கிறார். இருக்க சொல் வருகிறேன். இது என்ன வேதனை? கலங்க வேண்டாம். என் அரண்மனைக்குள் இருக்கும் வரை எந்த விதமான ஆபத்தும் நெருங்காது. வர வேண்டும் தளபதி, வர வேண்டும். வணக்கம். வணக்கம். இப்போதுதான் தங்களை பற்றி பேசிக்கொண்டே இருந்தேன். என்ன, பொய்யாமொழி பிறந்த நாட்டிலே நட்புக்கு ஒரு நல்லுருவம் தாங்கள் தான் என்று. புகழ்ச்சி மிக மிக அதிகம். சரித்திரமே புகழப் போகும் உங்களை இந்த சிறியவன் புகழ்வது எம்மாத்திரம்? என்னை பற்றி நன்றாக புரிந்திருக்கிறார். ஆமா. இவர் இவர் ஒற்றர்படை தலைவன் வேலப்பன். வணக்கம். வணக்கம். தங்களை போன்றவர்களுக்கு நண்பர்களை விட பகைவர்கள் தான் அதிகம் இருப்பார்கள். இப்படி ஒருவர் தங்கள் அருகில் இருப்பது மிக மிக அவசியம். உட்காருங்கள், உட்காருங்கள். இவர் இளவரசர் தைரியநாதர் தானே? ஆமா ஆமா. குழந்தையில் பார்த்தது? இப்போ நான் குழந்தைதான், இந்த அம்மா. தங்கள் தந்தையின் உடல்நிலை? உடல்நிலை கவலைக்கிடம். தாங்கள் வந்திருந்தும் அவரை சந்திக்க வைப்பதற்கு வருந்துகிறேன். என்ன செய்வது? அங்கு மன்னர் நலமா? ஆம்.
இளையராணியார் நன்றாக இருக்கிறார். இளவரசி ரத்னா எப்படி இருக்கு? தங்க சிலை போல் இருக்கிறார். திருமண பேச்சு நடக்கிறதா? ஆரம்பமே ஆகிவிட்டது. ஓ, தங்கள் தமக்கை எங்கள் நாட்டுக்கு ராணியாக வந்தார்கள். என்ன செய்வது, அவர் காலடியில் வாழ நான் கொடுத்து வைக்கவில்லை. அவர் பெற்ற செல்வத்தையாவது இந்த நாட்டுக்கு ராணியாக்க வேண்டும் என்பது எங்கள் மன்னரின் விருப்பம். சுவையான செய்தி தான் கொண்டு வந்திருக்கிறீர்கள். திருமணம் என்பது ஒருவர் பேசி முடிவு செய்தால் போதாது, பிறகு பேசுவோம். பரந்தாமா, விருந்துக்கு ஏற்பாடு செய். தளபதி களைத்து வந்திருக்கிறார். வயிறார உண்ணட்டும். தாராளமாக, இந்த விருந்தை அவர் என்றைக்குமே மறக்க மாட்டார். சமையல் மூக்கை துளைக்கிறது, நாக்கையும் துளைக்கும். எனக்கு கூடவா? இல்லை, தங்களுக்கும் தைரியத்திற்கும் தனியாக எடுத்து வைத்திருக்கிறோம். அங்கே வந்து மாறிவிடாமல் இருந்தால் சரிதான். ஆஷாவை அவர்களுக்கு அடையாளம் தெரியாது, அவளே வந்து பரிமாறட்டும். பிரபு, நானும் வருகிறேன். தளபதி அடையாளம் தெரிந்து கொண்டால் ஆபத்தல்லவா? அப்பப்பா அப்பப்பா, எப்படி முடியும்? முடியவே முடியாது. நிச்சயமாக முடியாதா? தளபதி, தந்தைக்கு பத்திய உணவு. அவர் இருந்து உபசரிக்க முடியாததற்கு தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். இளவரசே, உள்ளன்பு இருக்கும் இடத்தில் உபச்சரிப்பு தேவையில்லை. சமையற்காரன் புதியவன், நலனுக்கு அடுத்தபடியாக இவனை தான் சொல்லு. எப்படி? பிரமாதம் பிரமாதம். நான் எப்பொழுதும் காரம் குறைவாகவே சாப்பிடுகிறவன். உப்பிட்டவர்களையே நினைக்காதவர்கள் அம்மா. அவர்களுக்கு இதெல்லாம் உரைக்கவா போகிறது? உப்பு குறைவா இருக்க. எதற்கமா வெந்நீர்? வாய் கொப்பளிக்கவா? இல்லையப்பா, நாக்கு கொப்பளிக்க. விருந்து திருப்தி தானே? கடகச்சிதம். தளபதி, என்னை கௌரவித்து வருகை தந்ததற்கு பெருமை அடைகிறேன். உங்கள் வருகையால் ஒரு பிரிந்த உறவு கூட போகிறது. இளவரசி ரத்னாவின் திருமணத்திற்கு எனக்கு பூரண சம்மதம். ஆஹா, மிக்க மகிழ்ச்சி. என் எண்ணம் கைகூடிவிட்டது. அடுத்து ஒரு நிபந்தனை. என்ன? இந்த திருமணம் ஆடம்பரமின்றி
அரண்மனையை சேர்ந்த இடமும் இன்றி வேறெங்கோ ஒரு ஆலயத்தில் நடைபெற வேண்டும். இதற்கு மன்னர் சம்மதம் கேட்டு மனநாள் குறித்தால் நாள் அங்கிருப்பேன். ரத்னாவின் திருமணம் நடக்கப் போகிறது. வரலாறு காணாத புதுமையாக மனையில் அமர்வது நான், மாங்கல்யம் கட்டப்போவது நீங்கள். இது என்ன புதுமை? நட்புக்கு நான் ஆற்றும் பணி, என் அன்பு தமக்கை மகளுக்கு நான் செய்யும் கடன். மண் வாழ பெண் வாழ வேண்டும், பெண் வாழ அவள் கற்பின் நிலை வாழ வேண்டும். நீங்கள் மருத நாட்டுக்கு சென்று ரத்னாவை சம்மதிக்க செய்யுங்கள். வேண்டாம், இதனால் ரத்னாவுக்கு ஏதாவது அவமதிப்பு ஏற்பட்டால் பிறகு என்னால் தாங்கவே முடியாது. வருந்தாதீர்கள். பசும்பொன், பச்சை குழந்தை, பத்தினி பெண், இவைகளது மதிப்பு எப்போதும் குறைவதில்லை. நீங்கள் இன்றே புறப்படுங்கள். திருமணமானதும் பூபதி மன்னருடன் இங்கு வாருங்கள். அவரிடம் நான் உண்மைகளை சொல்லி குழப்பத்தை தீர்த்து வைக்கிறேன். அதாவது பெரிய சக்தி வாய்ந்த கையை, இந்த கையால எதை தொட்டாலும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. இந்த கையில வந்து நுணுக்க ரேகையெல்லாம் கண்ணுக்கு தெரியாம இருக்குது. அதை குடுத்த நீல நினைச்சு தண்ணீர்ல கழுகி பார்க்கணும்னு சொல்றாரு. சீக்கிரமா போய் ஒரு குண்டா சுடுத்தி கொண்டு. உண்மை உனக்கு எப்படி தெரியும்? உங்கள் இருவரின் வாழ்வை பற்றி எனக்கு தெரியாத உண்மைகளே கிடையாது. ஜீவகர் எல்லாம் சொல்லியிருக்கிறது. நீ யார் அவருக்கு? அவரது ஆதரவில் வாழும் ஓர் அநாதை. நீ வீட்டில் அவரோடு இருந்தவளா? இல்லை, அவரோடு இருப்பவள். அப்படி என்றால் நீயே அவரோடு வாழலாமே. இளவரசி, இது என்ன கொடுமை? தாய்க்கும் தாரத்திற்கும் பேதம் தெரிந்தவரம்மா ஜீவகர். நான் அவர் சகோதரி. எந்த உறவில்? உலக மக்கள் அனைவரும் பிறப்பா இனத்தார் ஒரு தாய் வயிற்று மக்கள் என்ற உறவில். இளவரசி, நான் யார் தெரியுமா? நான் தான் சுல்தான் அலாவுதீன் மகள் ஆஷா. பிரபு, இவர்கள் வேண்டுமென்றே செய்கிறார்கள். என்னப்பா இது, இவ்வளவு சூடா கொண்டு வந்திருக்கீங்களே? அரிசி சக்கரை போட்டா பாயசம் எடுக்கலாம் போட்டுக்கோங்க. சேச்சிக்கு நீ அஞ்சு வெஞ்சன். ஓஹோ, அதாவது ஒரு கல்யாணம் உங்க காரியத்தை தடை பண்ணிக்கிட்டு நிக்குது. அது முடிஞ்சா எல்லாம் சரியா போயிடும் சொல்றாரு.
அவள் தான் கல்யாணமே வேண்டாம் என்று மறுக்கிறாளே. இப்ப அவங்க மனச மாத்திர வேலை அந்தரங்கமா நடக்குதுன்னு சொல்றேன். என்ன உமனுக்கு நீச்சோ பாக்குடி அந்தரங்கமா மந்திரம் போடுறேங்கிறார் சாமி. அப்படியா? சரி, நன்றாக ஜபிக்கட்டும். பேசிட்டு வரீங்க நீயாடி யாரிவா? துணி வைக்க வந்திருக்காமா? என்ன துணி வைக்க வந்திருக்காரா? அம்மா, நம்ம இளவரசி கல்யாணத்துக்கு தேவைப்படுமே கூப்பிட்டு வந்தேன். ஆமாண்டி, இதுதான் ஒரு குறைச்சது. அவதான் கல்யாணத்துக்கு செய்ய மாட்டேங்கிறாளேம்மா. நான் சம்மதிக்கிறேன். உன் ஆசையை நானும் கெடுக்கணும். நிஜமாகவா? ஆமா அம்மா, இந்த திருமணத்திற்கு எந்த வித தடையும் இல்லை. அப்பா, இப்பதான் என் மனசு நிம்மதி அடைஞ்சு. இப்பவே போய் உன் அப்பாவிடம் நல்லா செய்யிறேன். முடிந்ததா? எல்லாம் முடிந்த மாதிரி தான் பிரபு. சீக்கிரம் முடியும், எல்லாம் முடிந்து விட்டது. வீரகேசா, மகாராஜா ரத்னா திருமணத்திற்கு சம்மதித்து விட்டானா? ஆஹா மகாராஜா, உண்மையிலேயே இவர் மகா மேதை. யார் இவர்? சீன தேசத்தின் யான். ரத்னாவின் மனதை மாறச் செய்ததே இவர்தான். மிகவும் ஆபத்தான இடத்தில் இருந்தது. வீரகேசி தன் ஆட்களோடு வந்திருக்கிறார். ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளவன். இளவரசி, என் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கப் போகிறீர்கள். இந்த நன்றியை நான் என்றென்றும் மறக்க மாட்டேன். நீங்கள் இப்போது யார் என்பதை மறந்து விடாதீர்கள். எனக்கு தெரியாதா என்ன? கவலையின்றி செல்லுங்கள், காரியம் தன்னால் நடக்கும். ஜாக்கிரதை. ஏதாவது தவறு நடந்திருந்தால் மன்னித்து விடுவீர்களா? நீ ஒரு குற்றமும் செய்யவில்லையே கண்ணே. நீ மனமாற விரும்பிய கல்யாணம் தானே இது? ஏன் அழுகிறாய்? பெண்ணுக்கு பிறந்த வீடு இரவன், புகுந்த வீடுதான் சொந்தம். ஒடிகட்டி ஆண்டாலும், கொற்றம் புகழ வாழ்ந்தாலும், பெற்றவருக்கு மகள், கைப்பற்றியவனுக்கு மனைவி என்பதை மட்டும் மறந்து விடாதே மகளே. நல்லதா? தொடநாட்டு மன்னர் வாழ்க. என்ன என்ன? என் தந்தை நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று. நான் போய் உங்கள் இருவரையும் வரவழைத்துக் கொள்கிறேன். அதுவரை சாமர்த்தியமாக நடந்து கொள்ளுங்கள். பெண் பிறந்த அதிர்ஷ்டம். பிறந்தவுடனே தாயை கொண்டு போய் விட்டது, கல்யாணமானவுடனே மாமனாரை கொன்று விட்டது. போதும் பார்த்திபரே, இந்நிலையில் மணப்பெண் அங்கு வருவது முறையில்லை. துக்க நாள் முடிந்ததும் அனுப்பி வைக்கிறேன். இப்போது நானும் உங்களோடு வருகிறேன். வேண்டாம் மாமா, ரத்னாவுக்கு நீங்கள் தான் ஆறுதல் சொல்ல வேண்டும். நான் போய் விவரம் தெரிவிக்கிறேன். ரோஹிதரே, நீங்களும் பிறகு வரலாம். ஓஹோ!
ரத்னாவில் பிரத்யேக பணிக்கென்று வேறு சீடிகளை நியமித்திருக்கிறேன். இவர்கள் தாய்மனதை கை வைத்த காதரிசை பாடி கடிநடனம் புரியும் கட்டளைகள். போங்கள், நான் இருமுறை கை வைத்தடிப்பேன், அப்போது வந்து ஆடுங்கள். அரசே, தாங்கள் செய்திருக்கும் ஏற்பாடுகளை பார்க்கும் போதுதான் தெரிகிறது தாங்கள் தத்ராமையை கொண்டுள்ள காதலின் வேகம். தளபதி, அவளுடைய அழகை கேள்விப்பட்டதுமே என் தலையில் ஏறிய காதல் போதை நாளுக்கு நாள் அதிகமாகிறது. உண்மை. புதிய காதலுக்கும் பழைய கல்லு போதை அதிகமாகத்தான் இருக்கும் பாதுஷா. என்ன ஆயிற்று? கல்லறிந்ததும் தனி விழுந்து விட்டது. நீ போண்டாட்டிக்கிட்ட சண்டை போனா உழைப்பான். நான் இங்கே இருக்கேன், நான் செத்தாலும் அந்த கழுத முஞ்ச பாப்பேனோ. அவன் ஓம்பொண்டாட்டி தானா? அரமனை வாசப்படல ஒரு பொண்ணு நின்னுச்சு, அந்த பக்கமா ஒரு பையன் வந்தான். இந்த பாருங்க, என் புருஷன் கழுத நாயன்னு சொல்லி விரட்டி விட்டேன், அவனை சமாதானப்படுத்தி கூட்டுவாங்க அப்படின்னு அவன் கிட்ட அந்த பொண்ணு சொன்னிச்சு. அவன் என்ன சொன்னான்? அவன் போற சோம்பேறி பையன், நான் அழகா இல்லையா என் கண்ணி? அப்படியுமா என் கண்ணார பாத்தையா? நீ உண்டாட்டிங்கிறீ அப்படியா சொன்னாவன் பொய்யா? மயங்கி கிடக்கும் இந்த சமயத்தில் தான் நாம் நமது காரியத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக அது மன்னர் வந்துவிட்டார். ஆலம்பனா, இளவரசி ஆசை குகந்தவள் தானே? பார்த்தாலே தெரியவில்லையா? பூபதி பத்மத்தை கண்டதும் பூரித்திருப்பார் மன்னர். பூரண சந்திரனோ புட்பாறை சிற்பமோ பொன்வண்ண சித்திரமோ என மயங்கி வந்திருக்கிறார் பாதுஷா. அண்ணன் மகளை கொண்டு வந்து என்னையே மாற்றுகிறாயா? பத்மா, சலாம்.
அஜித் தமாஷா, ஹாய் பாதுஷா, அஜித் தமாஷா, ஹாய் பாதுஷா, அஜித் தமாஷா. முடிந்த பிறகும் அரசரின் ஆத்திரம் தணியவில்லை போன்றிருக்கிறது. எப்படி தணியும்? எரியும் வீட்டுக்கு தென்றல் பயன்படுமா? வழியில் நடந்த தவறு அரசி. ரத்னா போக வேண்டிய பல்லக்கில் அலாவுதீன் மகள் எப்படி போனாள் என்பது புதிராக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் பாதுஷா தேடிய இரு உயிர்களில் ஒன்று கிடைத்திருக்கிறது. இந்த சிறு உயிரை வைத்தாவது பெரிய உயிரை பிடிக்கலாம் அல்லவா? எப்படி? அந்த அழுத்தக்காரிதான் எதையுமே சொல்ல மறுக்கிறானே. முயற்சித்தால் முடியாதது ஒன்றுமே இல்லை. போய் வருவா ரத்னா? நாளைக்கு வருவீர்களா? நிச்சயமா. தப்பிவிட்டால் பைகாரி. இல்லை, பைத்தியக்காரி. பாதையை காட்டி செல்லுகிறேன், பின்னால் வாருங்கள் என்று போயிருக்கிறாள். சபாஷ் தளபதி, தங்கள் மூளையே மூளை. விக்ரம், அவளை பின்தொடர்ந்து போ, படையுடன் போ. அவள் அறியாவண்ணம் இருக்க வேண்டும். உஷார். ஹுகும் சர்க்கார். பார்த்திபனுக்கு இப்படி ஒரு ஆபத்து வரும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. விரோதிகள் தாக்கும் அளவுக்கு நமது எல்லை காவலற்று போய்விட்டதா? அரசே, தாக்கியது எதிரியாக இருந்தாலும் தலைமை தாங்கியது நண்பன் தான் என்று செய்தி வந்திருக்கிறது. யார் அவன்? ஜீவகன். சிறையில் இருந்து தப்பி ஓடி சிறையெடுக்க வந்திருக்கிறான் சொர்ணகிரி சுல்தானின் படைகளுடன். ஆண்டவன் தான் நம் இளவரசியின் பாணத்தை காப்பாற்றியிருக்கிறான். இல்லை இல்லை, பார்த்திபன் ஏன் இப்படி மௌனமானார் என்றே தெரியவில்லை. கல்யாணமாகிய பிறல்ல காதலர்களைப் போல் சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆமத்தா, பகலெல்லாம் நீங்கள் வரப்போகிறீர்களே என்ற ஆர்வம், வந்துவிட்டு போய்விடுவீர்களே என்ற துக்கம். உலகம் அறிய உங்களோடு நான் எப்போது வாழ்வேன்? அந்த நாள் விரைவில் வந்துவிடும். நானே பவள நாட்டுக்கு போய். வேண்டாம் அத்தா, வேண்டாம். என்னை விட்டு போகாதீர்கள். தினம் உங்கள் முகம் பார்க்கும் பாக்கியம் கூட எனக்கு இல்லாமல் போய்விடும். பொறுத்து பார்க்கலாம்,
நம்மை வாழ வைக்கும் செய்தி வருகிறதா என்று. மரதத்தின் மக்களே, சிறையிலிருந்து தப்பிச் சென்ற ஜீவகன் நமது மன்னர் பிரானின் மருமகனும் பவள நாட்டின் இளவரசருமான பார்த்திபரை வழியில் தாக்கி படுகாயப்படுத்தி இருக்கிறான். பல்லக்கில் இருந்த அரண்மனை பெண்ணையும் சிறையெடுத்து போயிருக்கிறான். ஜீவகனை உயிருடனோ பிணமாகவோ பிடித்துக் கொடுப்பவருக்கு பரிசு 10,000 பன் கொடுக்கப்படும் என்று தளபதி வீரகேசி அறிவிக்கிறார். இது என்ன கொடுமைகள்! கனவிலும் நினைக்காததெல்லாம் நனவில் நடக்கிறது கண்ணே. தளபதியாரின் மூளையில் கற்பனை ஊற்றெடுக்கிறது. நாம் யாருக்கு என்ன தேங்கு செய்தோம்? நம் வாழ்வு ஏன் இப்படி ஆகிவிட்டது? ஏன் இப்படி ஆகிவிட்டது? கவலைப்படாதே கண்ணே. கொதிக்கும் நீருக்கும் கொந்தளிக்கும் கடலுக்கும் குமரும் எரிமலைக்கும் உதாரணமாக அமைந்து விட்டது நம் வாழ்வு. பொறுத்துக்கொள் அன்பே, பொறுத்துக்கொள். பொறுத்தது போதும் அத்தா. உங்கள் பெயரில் கற்பிக்கப்பட்ட இந்த களங்கம் என் இதயத்தை பிளக்கிறது. நான் இப்போதே சென்று அப்பாவிடம் உண்மையை சொல்லிவிடுகிறேன். வேண்டாம் கண்ணே, வேண்டாம். காலம் சொல்ல வேண்டிய உண்மையை உனது கண்ணீர் சொல்ல முடியாது. நாம் மணமானவர்கள் என்ற ரகசியம் தெரிவதற்கு பார்த்திபன் பிணமாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நான் இப்பொழுதே பவள நாட்டுக்கு சென்று பார்த்திபனுடைய நிலை அறிந்து வருகிறேன். அதன் பிறகு நமது தலைவிதியை நிர்ணயிப்போம். அப்பா, அப்பா. வாமா, வா. நடந்தது தெரியுமா? தெரியும். எவ்வளவு நிதானமாக சொல்கிறாள் பார்த்தீர்களா? உன் கணவர் சாக கிடக்கிறார். என் கணவருக்கு அப்படி எந்த நிலையும் வந்துவிடவில்லை. கொண்டவனை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாதவள். என் கவலை எல்லாம் அவரை பற்றித்தான் அம்மா. என் கணவரே என் தெய்வம். அவரது காலடியே என் ஸ்வர்க்கமாக இருப்பதால் அவரது வாழ்க்கையில் இருள் படியாமல் இருக்க என் கண்களை பறித்து விளக்காக வைக்க வேண்டும். அவரை எந்தவித ஆபத்தும் நெருங்கிடாமல் இருக்க என் எலும்புகளை எடுத்து கோட்டையாக அமைக்க வேண்டும். லட்சப் பாதையில் அவரது கால்கள் சோர்ந்து விடாமல் இருக்க என் சதைகளை அறுத்தெடுத்து மலர்களாக தூவ வேண்டும் என்றுதான் அல்லும் பகலும் துடிக்கிறேன். அப்படியானால் புறப்படுமா பவள நாட்டுக்கு? முடியாதப்பா. ஏன் முடியாது? உன் சம்மதம் கேட்டுதானே கல்யாணம் முடித்தோம். உனக்கு பிடித்தம் இல்லாத இடத்தில் பலாத்காரமாக கொடுத்திருக்கிறோம். இல்லை, என் கண்ணுக்கு ஒளியிடமாக, உயிருக்கு உறைவிடமாக, வாழ்விற்கு நல்லிடமாகத்தான் பார்த்து கொடுத்திருக்கிறீர்கள். பிறந்த நாள் முதல் நீ சிரித்தே பார்த்திருக்கும் என்னால் நீ அழுது பார்க்க முடியவில்லை அம்மா. இந்த நிலை என்னால் வந்ததா அல்லது தன்னால் வந்ததா என்பதும் தெரியவில்லை. இங்கேயே இரு, எங்கும் போக வேண்டாம். நன்றாக இருக்கிறது. நியாயம். நாலு பேர் கேட்டால் நகைப்பார்கள். இவள் இங்கிருக்கும் பொழுது அங்கு பார்த்திபனுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் கேடு வந்துவிடுமே. இவள் மாங்கல்யத்திற்கு அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். பொங்கி வந்த கண்ணீர், பொறுமைய இதயத்தின் பிரார்த்தனை, பெண்மைக்கு விதித்த சோதனை எல்லாம் கலந்திருக்கிறது இந்த மாங்கல்யத்தில். இதற்கு ஒரு கேடும் நேராது, இதற்கு ஒரு கேடும் நேராது அம்மா. இவளை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இந்த பாருங்க, அது சும்மா பறக்கவில்லை, பறக்கிறது. மருத நாட்டு ரத்தனத்தை பாதுஷாவுக்கு கொடுக்க முடியாததால் பவள நாட்டு மாணிக்கத்தை காட்டி கொடுத்து விட்டான் கயவன் வீரகேசி.
இந்த கொடுமை எப்படி ஏற்பட்டது? படைகளோடு வந்து போரிட்டார்கள், பிறகு சமாதானம் கோரி கோட்டைக்குள் வந்து வஞ்சகமாக சிறை செய்து விட்டார்கள். மன்னர் அலாவுதீன், நான் சிறையாவதற்கு முன் அவர்களை சுரங்க வழியாக வெளியே அனுப்பிவிட்டேன். பாபா சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். என்னடா இருட்டு உலாத்துறீங்க? இருட்டு பகல் எல்லாம் இந்த ஆத்மா பொண்ணுதான் பாபா. எல்லாம் வயத்து போல ரொட்டி ரொட்டி. போடா கபோதி பயில, வாடா நம்ம போவோம். பாபா பாபா. அயோக்கியர்கள், அரசே உங்களுக்கு உதவக்கூடிய 100 வீரர்கள் எனக்கு கிடைத்தால் போதும். இந்த பாவிகளை சிதாமல்லப்படுத்தி விடு. ஒருங்கள், நீங்களும் ஆபத்தில் சிக்கிக் கொண்டால் எதுவுமே செய்ய முடியாது. இந்த மோதிரத்தை சண்பகப்பெட்டியில் உள்ள முத்தப்பரிடம் காண்பித்து என் நிலைமையை சொல்லுங்கள். என் நாட்டு ஆயுதங்களின் ஒரு பகுதி அவரிடம் இருக்கிறது. அவரது ஆட்களில் பெரும்பாலோருக்கு போர்முறை தெரியும். நல்லதரசி, இப்போதை புறப்படுகிறேன். முதலில் மருத நாட்டுக்கு போங்கள். ரத்னாவை தகுந்த பாதுகாப்பில் வைத்த பிறகு என்னுடைய விடுதலை முயற்சியில் ஈடுபடுங்கள். ஆகட்டும். காய்க்கும் அத்தியை விட வினோதமாகத்தான் இருக்கிறது ரத்னாவின் வாழ்க்கை. கள்ளக்காதலன் இருக்கிறான் என்ற தைரியத்தினால்தான் அன்று கணவன் காயம் பட்டான் என்று தெரிந்தும் கூட கலங்காமல் இருந்து விட்டால் இந்த கள்ளி. என்ன செய்யலாம், களவாடி மறைத்த முல்லையும் இப்படி உறவாடி தரித்த பிள்ளையும் காட்டிக் கொடுக்காமல் இருப்பதில்லையே. போதும், நீங்கள் எல்லோரும்
என்னை கொண்டு விடுவீர்கள் போல இருக்கிறது. கொல்லவில்லை, சொல்லுகிறோம் சில கசப்பான உண்மைகளை. இளவரசியின் அழுகை மக்கள் சொல்லும் அவதூறுகளை மறைத்து விடாது. இந்த ஓமைச்சோலமோ மன்னர் பிரானை நீதியை மாற்றிவிட முடியாது. பிரிந்தவன் யார் என்று சொன்னால் மருதத்தின் மானங்காக்க மார்க்கம் உண்டா என்று யோசிக்கலாம். வாய்மூடி இருந்தால் வாழவே முடியாது. என் குலவிளக்கு ஒளி கொடுக்கவில்லை, வீட்டையே எரித்து விட்டது. அதனால் கற்பிழந்தோருக்கு நான் வழங்கும் கல்லறி தண்டனையை மன்னர் பிரான் வழங்குவதுதான் முறை. ஒரே மகள், அனைவருக்கும் ஒரே சட்டம். ஒரே சட்டம். வா
வாழும் வலிவும் இருந்தாலும் உன் மனதினில் குருதி நிறைந்தாலும் வாழும் வலிவும் இருந்தாலும் உன் மனதினில் உறுதி நிறைந்தாலும் சூழும் வஞ்சக சூழ்ச்சியில் உந்தன் சூழும் வஞ்சக சூழ்ச்சியில் உந்தன் தோளும் வாழும் என் செய்யும் எங்கே செல்கின்றாய் அப்பா எங்கே செல்கின்றாய் எங்கே செல்கின்றாய் அம்மா எங்கே செல்கின்றாய் அரசில்லை கொஞ்சம் கிளியிடம் மொழியில்லை பாடல் பிறந்தும் இசையில்லை வளர்ப்பாவை உனக்கும் துணையில்லை எங்கே செல்கின்றாய் அம்மா எங்கே செல்கின்றாய் ஒவ்வொரு இரவும் விடியுமடா ஒவ்வொரு தடையும் அழியுமடா உள்ள துணிவும் முயற்சியும் கொண்ட உத்தம வாழ்வும் மலருமடா கண்ணிலே காண்பதெல்லாம் கவலைகளாய் வளர்ந்தாலும் உண்மை மலரும் ஒளி பிறக்கும் கலங்காதே உலகத்தில் வாழக்கூடாத ஒரு ஜீவனமா இல்லை எல்லோருமே வாழ பிறந்தவர்கள் தான் உனக்கு தாய் தந்தை இல்லையா தாய் இறந்து இல்லை தந்தை இருந்து இல்லை கணவன் கண்மறைவில் இருக்கிறார் ஏன் கள்ளனா இல்லை காமகனா இல்லை கொலைகாரனா இல்லை அம்மா இல்லை இம்முத்தொழிலும் படைத்த மூர்க்கனாக இருப்பதால் தான் கர்ப்பிணியான உன்னை இப்படி தவிக்க விட்டிருக்கிறான் உன் கணவன் கொல்லும் புலியும் குடும்பம் நடத்துகிறது கொட்டும் குழவையும் கூடு கட்டி வாழ்கிறது இவைகளை விடவா கேவலமாகி விட்டான் உன் கணவன் அம்மா அவரை அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் அம்மா பைத்தியக்காரி பொங்கும் கடலுக்கு கதிரவன் வெப்பமும் பத்திரி பெண்ணுக்கு தன் கணவனின் கொடுமையும் தெரியாதம்மா தெரியாது அவர் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை அவருக்கு தான் இந்த உலகமே கொடுமை செய்து விட்டது ஏமா அவர் அப்படி என்னமா செய்துட்டாரு நல்லதை நினைத்தார் நல்லதை செய்தார் அம்மா நீங்கள் எல்லோரும் காட்டிய பரிவுக்கும் பாசத்திற்கும் எந்த கைமாறும் செய்ய முடியாமல் இருக்கிறேன் என் கணவரை தேடி கண்டுபிடித்தால் தான் என் உயிர் என் உடலில் தரிக்கும் தயவு செய்து என்னை போக விடுங்கள் அம்மா என்னை தரிக்காதீர்கள் சொல்றதை கேள் நீ ஒரு உயிரல்ல இப்போது இரு உயிர்களுடன் இருக்கிறாய் வயிற்றில் ஒரு சுமை இதயத்தில் பெரும் சுமை இவைகளை தாங்கிக் கொண்டு எங்கென்று தேடப்போகிறாய் நீ இங்கே முடியாது அம்மா முடியாது பிரிவின் துயரம் என்னை தீயாக இருக்கிறது வாங்குவதற்காக வரவில்லை அரசே ஒன்றை திருப்பிக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் யார் தெரியவில்லையா அலாவுதீன் அரசே எங்கள் கண்மறைவில் எத்தனை கொடுமைகள் நடந்திருக்கின்றன காலந்தானே நன்மை தீமைகளை காட்டிக் கொடுக்கும் கண்ணாடி தங்கள் மகள் ரத்னா மாசில்லாம் ஆணிக்கும் என்று இப்போதாவது தெரிந்ததல்லவா தெரிந்து பலன் என்ன
என் கண்மணி எங்கிருக்கிறாளோ என்ன ஆனாலும் வருந்தாதீர்கள் அரசே. தப்பிவிட்டதாக சொல்லப்படும் ரத்னா தான் பெற்றெடுத்து ரத்னத்தோடு திரும்பி வந்தே தீருவான். அதுவரையில் உங்கள் வரப்புண்ணி இந்த பெண்ணை பார்த்து தேற்றிக் கொள்ளுங்கள். இதுதான் நீங்கள் கொடுத்த முத்து, நான் காத்து வந்த சொத்து. இதை திருப்பி கொடுக்கவே உங்களை தேடி வந்தேன். விதி என்னை ஓட ஓட விரட்டி அடித்து விட்டது. என்ன சொல்லுகிறீர்கள் அரசே? இது உங்கள் மகள் இல்லையா? மக்கட்பேறு எனக்கு ஏது அரசே? 16 வருடங்களுக்கு முன் பொன்னூர் போரில் நாம் வெற்றி கண்டு என்னாடு திரும்பும் போது ஒரு குழந்தையை கொண்டு வந்து நீங்கள் எனக்கு கொடுத்ததாக சொன்னான் ஒரு மக்கட்செல்வம் இல்லாத எனக்கு நட்பின் சின்னமாக நீங்கள் அளித்து பரிசோ என்று கண்ணாக போட்டு என் பெண்ணாக வளர்த்தேன். நான் அப்படி எந்த குழந்தையையும் அனுப்பவில்லையே. உங்கள் கையெழுத்துள்ள ஒரு ஓலையையும் கொடுத்தான் அரசே. என் கையெழுத்துள்ள ஓலையா? நான் எழுதவே இல்லையே. என்ன அரசே மழுப்புகிறீர்கள்? மருது நாட்டுக்கு இப்படியும் ஒரு வாரிசா? அலங்காரி, என் கருத்து தெரிந்த நாள் முதல் நான் கரம் பிடித்தது இரண்டே மனைவிகள், கையில் ஏந்தியது இரண்டு குழந்தைகள். என் பிறப்பை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லையே. நான் இறக்கும் வரை தேவை இருக்காது என்று நினைத்தேன், நிர்பந்தம் வந்துவிட்டது. அரசே, எண்ணற்ற அநீதிகளை புரிந்திருக்கும் என் அண்ணன் இந்த சூழ்ச்சியும் செய்திருக்கலாம் அல்லவா? வீரகேசி வரட்டும். வந்துவிட்டேன் அரசே. இவர் யார் தெரியுமா? நன்றாக தெரியும். உன் கொடுமைகளை கண்ணால் கண்டுவிட்டு சொல்கிறார்கள். அரசே, கண்ணால் கண்டதும் போய் காதால் கேட்டதும் போய் தீர விசாரிப்பதே மெய். விசாரிக்கிறேன் தனிமையில். அலங்காரி, இவர்களை உள்ளே அழைத்துச் செல். ஓய்வெடுக்கட்டும். வாருங்கள். நாட்டிற்கு தந்தை போலும் நமக்கெல்லாம் தாய் போலும் இருந்த நமது மாமன்னர் நம்மை விட்டு பிரிக்கப்பட்டு விட்டார் என்ற செய்தியை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சுல்தான் அலாவுதீன் மன்னரை கொலை செய்வார் என்றோ அதற்கு இளையராணி உடந்தையாக இருப்பார் என்றோ நாம் நினைக்கவே முடியவில்லை. நாட்டிற்கு ஏற்பட்ட இந்த நஷ்டத்தை ஈடுகட்ட எவராலும் முடியாது. எல்லா இடமும் சுத்தி பார்த்தேன். அந்த கூட ஒரே ஒரு வீரன் தான் இருக்கா. வீரனா? அவனை பார்த்ததும் பயந்து வந்து விட்டாயா? நான் எதுக்கு என்ன பயப்படுறேன்? பயம் அண்ணே, அவன் தூங்கிக்கிட்டு இருந்தான். விஷயத்தை கேட்கலான்னு கிட்ட நெருங்கினேன், என்ன முறைச்சு பாக்குறான். அவனிடம் பக்கத்துல ஊர் எங்க இருக்கிறது கேட்பது தானே? அந்த பய பாஷை தான் எனக்கு புரியலையே. அந்த பதில் அந்த வீரம் தான் கூப்பிடுறான். குழந்தைய சொன்ன இந்த நிலையில் சிரிப்பு கூட வருகிறது அவனுக்கு. சோகத்தின் முடிவு செருப்பு தானே. என்ன குழந்தையும் தெய்வமும் பொது சொல், யார் வேண்டுமானாலும் கொண்டாடலாம். கரும்பு முகம் கண்டவுடன் கவலை பறக்குது. அரும்புதிர முத்துதிர அழகு சிரிக்குது. கரும்பு முகம் கண்டவுடன் கவலை பறக்குது. பிறந்த போது விருந்து வைக்கும் பெருமை இல்லாது பல பெண்கள் வந்து
எனது காதில் தேனும் பாயுது. குரலை கேட்ட எனது காதில் தேனும் பாயுது. இருந்த இடத்தை மறந்து மனம் எங்கோ தாவுது, எங்கோ தாவுது, எங்கோ தாவுது. அது பறந்து பறந்து புதிய புதிய கனவு காணுது. அது பறந்து பறந்து புதிய புதிய கனவு காணுது. பிள்ளை பாசத்தினால் என் இதயம் ஆடி பாடுது. பிள்ளை பாசத்தினால் என் இதயம் ஆடி பாடுது. கரும்புதிர முத்துதிர அழகு சிரிக்குது. கரும்பு முகம் கண்டவுடன் கவலை பறக்குது. கவலைக்கு மருந்து சிரிப்பதுதான் உலகத்திலே கவலைக்கு மருந்து. திகட்டாத அமுதாக எனி தேடும் விருந்து, திகட்டாத அமுதாக எனி தேடும் விருந்து. அரும்புதிர முத்துதிர அழகு சிரிக்குது. கரும்பு முகம் கண்டவுடன் கவலை பறக்குது. அரும்புதிர முத்துதிர அழகு சிரிக்குது. கரும்பு முகம் கண்டவுடன் கவலை பறக்குது, கவலை பறக்குது. யாரியா நீங்க? குழந்தை அழுதுச்சா? ஏமா, இந்த குழந்தையோட அம்மா நீங்க தானா? ஐயோ ஐயோ, என்ன கத்து கத்துது, என்ன சத்தம் போடுதம்மா? எங்க அண்ணன் தாளாட்டு சொல்லி தூங்க வச்சாரம்மா. ரொம்ப நன்றிங்க. இதுக்கு போய் நன்றி சொல்றீங்களம்மா? ஊரு குழந்தைய ஊட்டி வளர்த்தா தான் குழந்தை தானே வளருங்கிற கொள்கை உடையவருமா அண்ணே? நான் அப்படித்தான். குழந்தைய விட்டு எங்க போனீர்கள்? தண்ணி கொண்டாட போயிருந்த ஐயா. பகலெல்லாம் உழைச்சிட்டு வர்றவருக்கு காலாகாலத்துல சமையல் செய்து போட வேணாமா? சிறு குடிசை, சிறு குடும்பம், பெரும் வாழ்வு. ஏனம்மா, சண்பகப்பட்டி எங்க இருக்கிறது? அங்கு முத்தப்பரன் ஒருவர் இருக்கிறார். சண்பகப்பட்டி இங்க இருந்து நாலு காத தூரம் இருக்கு. என்னது நாலு காதமா? ஐயோ ஐயோ, உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ரொம்ப கலச்சவங்க மாதிரி இருக்கு. இருங்க, சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வர. ஐயோ, கொண்டு வாங்கம்மா. என்ன சும்மா இருந்தேன். நம்மளா கேட்டா பிச்சை, அவங்களா கொடுத்தா விருந்து, சாப்பிட்டுட்டு போவோமே. அம்மா, எங்களுக்காக சிரமப்பட வேண்டாம். கொஞ்சம் பழையது இருந்தா போறோம். இந்துனு எனக்கு செய்ய போகும் கடைசி பணிதான் என் லட்சிய போராட்டத்தின் முதல் அணி. நான் என்னங்க செய்யணும்? மன்னத்தன் மரணத்திற்கு முன் எழுதுவதைப் போல் ஒரு ஓலை எழுத வேண்டும். அதில் மருத நாட்டு மகுடம் யாருக்கு என்பதை விளக்க வேண்டும். இந்தோ அப்படியே செய்கிறேன். உன் உன்னத பதவி, தைரியத்தின் இளவரசு பட்டம், அவனுடைய உல்லாச வாழ்க்கை அனைத்துமே நீடிக்க வேண்டுமானால் என் திட்டத்திற்கு நீ இணங்கித்தான் ஆக வேண்டும். நாங்கள் பேசுவதை பார்த்தால் நான் முன்பு பேசியதில் ஒரு சிறுதான். பார்த்திபரா, பாராளும் மன்னர்களின் தலைவிதிகள் எல்லாம் அந்த பாவியின் கையில் அசிக்கி இருக்க வேண்டும். இன்னும் எத்தனை குடும்பங்களை என் கண்கள் காண வேண்டி இருக்கிறதோ தெரியவில்லையே. வருந்த வேண்டாம் அரசே, அனைத்திற்கும் ஒரு முடிவு. தைரியம் உன் மகன் என்பது அரசாங்க ரகசியம். அது ஒருவருக்கு தான் தெரிந்திருக்க வேண்டும். தைரியம், தைரியம் உங்களுடைய மகன் இல்லை அம்மா, அவன் என்னுடைய மகன். தைரியம் என் மகன் இல்லையா? அப்படியான என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை யார்? என் குழந்தை எங்கே? பக்கத்திலேயே உங்கள் குழந்தை இருக்கிறது. யார்? ஆஷாதான் இருக்கிறாள். ஏன் ஏமாற்றுகிறேன்? ஏமாற்றம் இல்லை அம்மா. உங்களுக்கு குழந்தை பிறந்ததும் பிள்ளை மாற்றம் செய்து விட்டார் வீரகேஸ். உங்கள் குழந்தையை கொன்று விடும்படி என்னை வற்புறுத்தினார். அம்மா கொலைபாதகத்துக்கு அஞ்சு பாதுஷாவுடன் அனுப்பி வைத்து
அதுதானம்மா இந்த ஆஷா. ஆஷா என் மகளா, என் மகள் ஆஷா. அம்மா ஆஷா, அம்மா என் மகள், அம்மா என் தந்தை. நீங்கள் பெற்றெடுத்தது ஆஷாவாராம், அருமையாக வார்த்தது தைரியத்தை தான். அவனை கைவிட்டு விடாதீர்கள் அம்மா. இல்லை, என் உயிர் உள்ளவரையும் அவனையும் என் மகனாகவே மதிக்கிறேன். வங்க கடற்கரையெல்லாம் தங்கத்தமிழ் வளர்த்த மன்னர் குடியில் பிறந்தாள் ஒன்று. வேங்கையை வென்றிடும் வீரனுக்கு மனைவியானாள், மாமன் பகையானான், மணவாளன் பிரிக்கப்பட்டான். கருவுற்றாள் அம்மங்கை, ஐயுற்றார் அவள் தந்தை. கள்ளக்காதல் என தண்டனை கொடுத்தார். முல்லை மலர் தூவி வழிபட்ட மக்கள் கல்லை எடுத்து அடித்தனர். காட்டு விலங்குக்கு உணவாக நாட்டை விட்டே அகன்றார். கேட்டாலே நெஞ்சு வெடிக்கிற செய்திதான் கொண்டாந்துருக்கீங்க. இத்தனை நாளா ஏன் சும்மா இருந்தீங்க? அப்பவே வந்திருந்தா இதுக்குள்ளாக பார்த்திப மகாராஜாவை விடுதலை செஞ்சிருக்கலாமே. என்ன தாத்தா செய்யறது, காடு மேடுன்னு சுத்தினத்துக்கு அப்புறம் தான உங்க இடம் எங்களுக்கு தெரிஞ்சு வந்தோம். ஏன் சுத்தினீங்க? நேர் வழி இருக்கே தம்பி. இருக்கிறது, ஆனால் என் விதி வழி நேராக இல்லை. புறப்பட்டேன் உங்களை தேடி, அலைந்து என் வேறொன்றை தேடி. தேடினாள், ஓடினாள், அழுதாள், அலைந்தாள். கடும் பனியும் கொடும் வெயிலும் அவளுடன் நெடும் பயணம் வந்தது. கண்கள் மூடவில்லை, கால்கள் ஓயவில்லை, போனவரை காணவில்லை. கடைசி மீனவரை சரணடைந்தான். ஏன் முரசு கொட்டுகிறார்கள் தெரியலம்மா, இருங்க பார்த்துட்டு வரேன். என்ன பாசி, யார் வந்திருக்கிறார்கள்? அம்மா, இவங்க ஒரு துக்கமான செய்தி கொண்டாந்துருக்காங்க. அம்மா, அம்மா, தந்தை, அம்மா, என் கண்ணு ஜீவகா, என் கண்ணு, நான் கனவு காண்கிறேனா? இல்லை அம்மா, இல்லை. நீங்கள் கனவும் காணவில்லை, நான் உங்கள் கற்பனையிலும் தோன்றவில்லை. எதிரே நான் இருக்கிறேன். என் செல்வமே, ஐயா, அம்மா, இவன் தான் என் மகன், நான் தேடிய செல்வம். கண்ணி, உனக்கு ஒரு குறையும் இல்லையே. உங்கள் ஆசியால் ஒரு குறையும் இல்லை அம்மா. உன் நேர்மை உன்னை காப்பாற்றிருக்கிறது மகனே. மன்னர் அலாவுத்தீன் இருக்கிறார் அம்மா, இருக்கிறார். விவரம் பிறகு சொல்லுகிறேன். ஆமாம்மா. அம்மா, வந்த கலப்பு நாக்க இழுக்குது அம்மா. அவரு கதை பெரிய ராமாயணமா, நாங்க அப்புறம் சொல்றோமே. நீயும் ஜீவகனுடன் தான் வந்திருக்கிறாயா? ஆமாமா, நான் அண்ணன் கூட தான் இருக்கேன். அவர் ராமர், நான் லட்சுமண. இல்ல, இவன் சுக்ரீவன். அப்படித்தான் வச்சுக்க. அம்மா, நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள்? ஆற்றங்கரையில் மயங்கி கிடந்த என்னை இவர்கள் தான் காப்பாற்றினார்கள். அப்படியா? மிக்க நன்றி ஐயா. நன்றி ஐயா. நல்லது விளையிறது குடிசையிலங்கிறது சரியாதான் இருக்கே. ஆமாம், என்னை மட்டுமா, ஆதரவற்ற இன்னொரு அநாத பெண்ணையும் காப்பாற்றிருக்கிறார்கள். யாரம்மா அந்த பெண்? ஊர் பெயர் சொல்ல மறுக்கிறாள். பெருங்குடி மகள் போல் இருக்கிறாள். தன் கணவனை தெய்வம் என தொழுகிறாள். எந்த கொடியவனோ அவள் கணவன். காதலிக்க தெரிந்தது, காப்பாற்ற தெரியவில்லை. தெரிந்திருக்கும், ஆனால் முடிந்திருக்காது. நல்ல நினைப்பு உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைப்பதில்லை. அம்மா, ஒரு வகையில் உங்கள் மகனும் குற்றவாளிதான். நீ என்ன சொல்கிறாய் ஜீவகா? நீ யாரையாவது? ஆமா, மனமாற காதலித்தே மாலையிட்டு மனம் புரிந்தேன். என்ன? எனக்கு தெரியும். எல்லாம் கனவு போல் நடந்து விட்டது தாயே. சர்க்குணன், சன்மார்க்கம், சத்தியசீலன் என் மகன் என்று பெருமைப்பட்டேனே, அதற்காக இப்படி செய்தாய்? அம்மா, இவைகளெல்லாம் சொல்ல காலமும் நேரமும் ஒத்து வரவில்லை தாயே. மகனை மனக்கோலத்தில் காண வேண்டும் என்று உங்கள் மனம் எப்படியெல்லாம் துடித்திருக்கும் என்பது எனக்கு தெரியும். கடமைகளையே செய்ய வற்புறுத்தும் நீங்கள் காதலுக்கும் ஒரு கடமை உண்டு என்பதை மறுக்க மாட்டீர்கள் என்பதும் தெரியும். பெற்ற நாட்டுக்கு பணிபுரியும் போது பற்றி எரியும் பாலைக்கு பனிமலர் போல்,
பால் நிலவு போல் வந்தாள் பாவையுறுத்தி. கண்டேன், காதலித்தேன், கட்டுண்டேன், பொறுத்திருந்தேன். போற்றி வளர்த்த எங்கள் காதலை தூற்றினர், துண்டாட நினைத்தனர். ஊற்றுவாய் நீர் போல கொட்டி அவள் கண்ணீரை மாற்றுவார் யாருமில்லை. மனம் புரிந்தேன், மனம் புரிந்தேன். என்னை கைப்பிடித்ததும் அவள் கையை விட்டு எல்லாமே போய்விட்டது. பிறந்த நாடு வேண்டாம், பெற்றெடுத்த தந்தை வேண்டாம், மாளிகை வேண்டாம், மணிமுடி வேண்டாம், மணவாளன் நிழலொன்றே போதுமென்று புறப்பட்ட புண்ணியவதி அம்மா அவள். இந்த பூமாதா மண்ணாக பிறந்த குற்றத்திற்காக கடலை சுமந்தாள், மலையை சுமந்தாள், மரத்தை சுமந்தாள். அவள் பெண்ணாக பிறந்த குற்றத்திற்காக கண்ணீரை சுமந்தாள், கருவை சுமந்தாள், கணக்கில்லாத வேதனைகளை சுமந்து கொண்டே அலைகிறாள் அம்மா. என் ரத்னா எங்கு சென்றாளோ, என்ன ஆனாளோ? ரத்னா, ரத்னா எங்க இருக்கிறாரோ தெரியவில்லை. இருப்பிடம் தெரிந்தால், அது நெருஞ்சு காடாக இருந்தாலும் தன்னை ஜான் தவழ்ந்தாவது போய்விடுவார். அக்கா, அக்கா, அந்த பெரியமான மகன் வந்துட்டாருக்கா? அம்மா, என் மகன் வந்துவிட்டான். அம்மா, தன் வீரத்தால் வாழ்ந்து வீரகேசியால் வாழாமல் போய்விட்டவனம்மா என் மகன் ஜீவகன். அவர் தான் அம்மா என் கணவர். நீதான நான் போய் என் மகனை அழைத்து வருகிறேன். கண்ணே, கண்ணே, உங்க அப்பா வந்துட்டாருட, உங்க அப்பா வந்துட்டாரு. தனியா போக வேண்டாம், படையுடன் போங்கள். பார்த்திப மன்னரை காக்க உங்கள் படை உதவட்டும். என் கூர்வாள் ஒன்று போதும் அவன் பெயரை இனி யாருமே கூறாமல் செய்வதற்கு. அம்மா, உங்கள் மகன் அறப்போர் புரிய போகிறான். இதில் இருப்போர் யார், இறப்போர் யார் என்று சொல்ல முடியாது. எனக்கு விடை கொடுத்து அனுப்புங்கள். வெற்றி திலகமாக என் நாட்டின் ஒரு சிறுவு இருக்கும் என்னால் தீங்கு வரக்கூடாது என்பதற்காக துன்பங்களை தேனாக சுவைத்தேன், தீக்கணல்களை மாலையாக அணிந்தேன், என் வாழ்வின் தீபத்தை பறிகொடுத்தேன், என் தெய்வத்தை இழந்து விட்டேன். என் தாய் பாலோடு ஊட்டிய வீரத்திற்கும் என் தோளோடு ஒட்டிய தீரத்திற்கும் இன்றுதான் வேலை வந்துவிட்டது. என் தாயின் மீதானை, அவர்கள் சிந்திய ரத்தத்தின் மீதானை, என் தாய் நாட்டின் மீதானை, என் உடலிலே உயிரும் அந்த உயிருக்கு சிறு அசைவும் இருக்கும் வரை வீரகேசியை தடுத்து நின்றே வீட்டுவேன். போராடிய தீர்வோம்.
கோட்டை பாதுகாப்பை தாங்கள் ஏற்றுக்கொண்டார். மற்ற ஏற்பாடுகளை நான் கவனித்துக் கொள்கிறேன். நல்லது. ரத்னா எங்கே இருக்கிறாள்? இங்கேயே பத்திரமாக இருக்கிறாள். மன்னரின் ஓலை வாசிக்கப்பட்டதும் தங்கள் ஆவலை நிறைவேற்றி வைப்பார் வீரகேசி. கோட்டை கதவுகளை மூடு சொல்லுங்கள். நல்லவர்களே, நாட்டின் தலைவிதியை நிர்ணயிக்க வல்லவர்களே, அரச பீடத்திற்கு நல்லவர்கள் வருவதில்லை. அப்படி அவர்கள் வந்தாலும் நல்லவர்களாக இருக்க முடிவதில்லை என்ற சம்பிரதாயத்தை மாற்றியவர் நாம் போற்றிய பூபதி மன்னர். அவர் நீங்காத நித்திரை கொள்வதற்கு முன் முத்திரையிடப்பட்ட இந்த ஓலையை உங்களுக்காக விட்டு சென்றிருக்கிறார். மக்களுக்காகத்தான் ஆட்சி, ஆட்சிக்காக மக்கள் இல்லை என்ற கொள்கை படைத்த நம் மன்னர் தன் கைப்பட எழுதியதை வாசிப்பார் பொன்னகிரி மன்னரின் பிரதிநிதி சர்தார் விக்ரம் கான். உங்கள் முடிதெரித்த சேவகனாக இருந்து பணியாற்றும் பாக்கியம் என் பரம்பரையினருக்கு இல்லாமல் போய்விட்டது. மகனோ மதியேற்றிருக்கிறான், மகளோ கதியேற்றி போய்விட்டாள். தகுதி இல்லாதவனும் தண்டனை பெற்றவனும் இந்த நாட்டை ஆள முடியாததா? அறிவும் ஆற்றலும் படைத்த உங்கள் அன்பைக்கு பாத்தியமான என் மைத்துனர் விக்ரமசேன வீரகேசியை எனக்கு பிறகு மன்னனாக நியமிக்கிறேன். இறைமதி படைத்த நீங்கள் இதில் குறை காண மாட்டீர்கள் என்பது என் நம்பிக்கை. இங்கனம் பூபதி. பெருமக்களே, மன்னரது இறுதி கோரிக்கையில் யாருக்காவது ஆட்சேபனை உண்டா? உண்டு. யாரது? நான் தான். பொன்னாட்சி வெள்ளத்தில் மூழ்கியும் சாகாதவன், உன் பொல்லாத சூழ்ச்சியறிந்தும் வாய்விட்டு சொல்லாதவன், ஆளில்லா நேரம் பார்த்து மன்னரை கொண்டுவிட்டு இந்நாட்டை தாயில்லா பிள்ளையாக்கியும் வரலாற்றை இந்த வாயில்லாத மக்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். சீவகா, உன்னை இதுவரை உயிரோடு விட்டிருப்பதே தவறு. என்ன செய்வது? என்னை பிணமாக கொண்டு வந்து உன் பரிசு பணம் 10,000 பெறுவதற்கு இங்கு யாருக்கு வீரம் போதவில்லையே? பாதகமே, இப்போது நீ உன் நாவை அடைக்கினால் இந்நாட்டில் ஒரு நல்லிடம் தருகிறேன். மரியாதையாக என்னை வணங்கு, வாழ்த்து கூறு. குற்றம் நிறைந்தவர்கள், குறைமதி படைத்தவர்கள், மற்றவர்களை போய்ந்தே தங்களுடைய வயிற்றை கழுவுகிறவர்கள் வேண்டுமானால் உன்னை வாழ்த்திக் கொண்டே இருக்கட்டும். நான் வாழெடுத்து வந்திருக்கிறேன். உன்னிடம் இருப்பது ஓர்வாள், உன்னை சுற்றி இருப்பது எண்ணத்தை கூர்வாள். உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா என்றுப்பா? நான் காப்பாற்ற வேண்டியது தூய்மையான அரச பீடத்தை, தூக்கி வரப்பட்ட அரச குமாரியை. எங்கே ரத்னா? ஈடில்லாத அந்த செல்வம் ஈடாக போகிறது இந்த நாட்டிற்கு. அதை பற்றி கேட்க உனக்கு உரிமை இல்லை. உண்டு. உண்டு என்று சொன்னால் துண்டாகிவிடும் தலை. மன்னிப்பு கேட்டுவிட்டு பிழைத்து போ. மன்னித்து பழக்கம் உண்டு, மன்னிப்பு கேட்டு பழக்கம் இல்லை. மாற்றிக்கொள். உன்னை மாற்ற முடியாது. என்னை இனமாக கூடவா? விடுங்கள். அவரை என்னோடு போக வேண்டியது அந்த சதிகாரம். கிளக்கி நின்று இவனை கட்டி வைத்தடியுங்கள். நான் மருதத்தின் மன்னர் என்ற பெயர் இவன் ரத்தத்தால் எழுதப்பட வேண்டும். ஒவ்வொரு அடியும் எனக்காக வீரமுழக்கம் செய்ய வேண்டும். போன ஆடு கேள்வியோட வந்திருக்கு.
காண துடித்த என் கண்களுக்கா இந்த கொடிய தண்டனை? இந்த அடியெல்லாம் மன்னன் மகளை தொட்டதற்கா? இந்த பொல்லாதவர்களை கொல்லாமல் விட்டதற்கா? அல்லது மக்களின் மேல் அன்பு வெள்ள கொண்டதற்கா? அடித்தவனுக்கே காரணம் தெரியாத போது எனக்கு எப்படி தெரியும்? பொறுத்துக் கொள் கண்டி. பொறுத்து பொறுத்து தானே இப்படி உரு தெரியாமல் குலைத்து விட்டார்கள் நம் வாழ்க்கையை. தெரிந்தவர் கூடுவோம், சரிந்த வாழ்வு சீர்படும். இந்த செல்ல சிறு உயிரை கண்ணிறைய பார்த்து கொண்டே மன நிறைவு பெற்று விடலாம் என்ற நம்பிக்கையில் தானே என் உயிரை சுமந்திருந்தேன். என் தந்தை சத்தார் இந்த செய்தி கேட்டு அழுது அடங்குவதற்குள் ரத்தாரோடு உங்கள் உடலை பார்த்து கதற வைத்திருக்கிறார்களே இந்த பாவிகள். அழாதே என் செல்வமே, அழாதே. வீரரின் மகளாக பிறந்து வீரனுக்கு மாலையிட்டு வீரமகனை பெற்றெடுத்து நீ அழலாமா? விட்டு பிரிந்த இடத்திலேயே மீண்டும் கூடியிருக்கிறோம். அரும்பு விட்ட நம் உயிரோடு நான் விரும்பும் விதமெல்லாம் அவனை எடுத்தணைக்க கொடுத்து வைக்கவில்லை. ஆனால் என் மகன் கொடுத்து வைத்தவன் அவன் தந்தையை சந்திக்கும் முதல் காட்சியே அவனுக்கு வீரக்காட்சி. அவன் தவழ்ந்து விளையாட வேண்டிய என் நெஞ்சே போர்க்களம் போல் இருப்பதால் அவன் ரணம் கண்டு மரணமாட்டான், ரத்தம் கண்டு அஞ்சமாட்டான், வாழ்கண்டு வணங்க மாட்டான். என் செல்வமே, நமது மகனை உயர்த்திப்பிடி. என் இறுதி மூச்சு நிற்பதற்குள் மகனுக்கு முதல் முத்தம் கொடுத்து விடுகிறேன். இந்த அவமானத்தில் நம்ம இங்கு இருக்க வேண்டாம். இதை பராமரிடம் படையமா கொடுத்து பாலி கட்டி கொண்டது பார்த்திபனுக்கு, தாயானது ஜீவகனுக்கு. இல்லவே இல்லை, என்னை மணந்தவரே இவர்தான். பார்த்திபர் ஒருவர் தான் எங்கள் திருமணத்தை பார்த்தவர். வேதியர் குருவிலே இந்த தாலி கட்டினார் இவர். அதை தொட்டு கொடுத்தார் பல. நீயும் தான். ஓஹோ, இப்படியும் ஒரு சதி நடந்திருக்கிறதா? கிடையாது, சஜ தர்மம் தான் நடந்திருக்கிறது. நான் மணந்த இவருக்காகத்தான் சகலத்தையும் துறந்து விட்டேன். என் தந்தையின் சிம்மாசனமோ தாயும் சீதனமோ எனக்கு வேண்டாம். அந்த வெற்றிவாள் உனக்கே இருக்கட்டும். என் நெற்றி குங்குமத்தை நிலைக்க செய்துவிடு. மரகத முடியும் மன்னர் பீடத்தையும் நீயே வைத்துக்கும். இந்த மஞ்சள் கயிற்றை, என் மகனை, செல்வத்தையும் என்னிடம் இறக்கி விட்டுவிடு. பொய்கை முதல் பொய்கை வரை பரந்திட்ட என் நாட்டிலே கையகலம் நிலம் கூட நான் கேட்கவில்லை. என் வாழ்க்கை விளக்கை மட்டும் அணைத்து விடாதே மாமா, அணைத்து விடாது. உன் அதிகார எல்லையை கடந்து உனக்கு தொல்லை ஏதும் இல்லாம உலகத்தின் நாங்கள் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எங்கோ ஒரு கோடிக்கு போய் விடுகிறோம். தக்காளி கேட்டீர்களா? இந்த கலியுக கண்ணகையின் வாதத்தை. அவமானம், கருத்த அவமானம். ஒருவன் பெயரிலே தாலியை கட்டிக்கொண்டு மற்றொருவனோடு வாழ்ந்திருக்கிறாள். விக்ரம், பார்த்திவ மன்னர் இதை கேட்டால் என்ன நினைப்பார்? ஒன்றும் நினைக்க மாட்டார். பார்த்திவன்! ஏன் சந்தேகமா? ரத்னா ஜீவகனைத்தான் மணந்தாள். காதல் நிலையறிந்து கற்பின் நெறிதெறிந்து நான் தான் இருவரையும் பிணைத்தேன். நம் எதிரிகள் ஒவ்வொருவராக வந்து கொண்டே இருக்கிறார்கள். யார் வந்தால் என்ன? தளபதி யாரே, சுல்தான் பகாவுதீன் அவர்களின் பாதுகாப்பில் தங்களின் முடிசூட்டு விழா நடந்தே தீரும். நடக்காது. உங்கள் முன் படிக்கப்பட்ட ஓலை மன்னரால் எழுதப்பட்டதல்ல, ரத்தனால் எழுதப்பட்டது. அவனையும் கொன்றுவிட்டான் இந்த கொலைகாரன். அலங்காரே, நீ உன் அதிகாரம் செல்லாது. இனி நீ உயிரோடு இருக்க கூடாது. Thank you.
அரண்மனைக்கு வெளியே சித்த நாட்டோடு காத்திருக்கிறோம். இப்போ நாங்கள் வருகிறோம். நம்ம எழுதி கொடுத்து கொடுத்தோம். நம்ம இளவரசி கொடுத்தே ஆமன வரட்டவன் பேசிக்கிறான் ஒழுங்கிட்ட. கவலைப்படாதீங்கம்மா, பத்திரமா இருக்கு. தம்பி தைரியம் திரிட்டு அரண்மனைக்கு போயிருக்கு, போய் வாங்கிக்கிங்க. வாடா வாடா. துரோகம் செய்ததற்காக, இந்த நாட்டு மன்னரை கொன்றதற்காக, என் தாயை படுகொலை செய்ததற்காக. மன்னிப்புக்கு என்னிடம் அல்ல, நம் தாய் நாட்டு மண்ணிடம் பிழைத்து போ. கூடாது. என்ன காரியம் செய்தீர்கள் மகாராணி?
மனைவி கடைகள் அன்பிற்கு மனை கட்டி வாழ்ந்த மன்னர் நம் கண்ணை விட்டு பிரிக்கப்பட்ட பிறகு இம்மருதத்தின் மண்டை ஆளும் பொறுப்பு எங்கள் குலச்செல்வி ரத்னாதேவிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு ஒப்புதல் தந்த சபையோர்களுக்கும் பக்கபலமாக இருந்த சுவர்ணகிரி மன்னர் அவர்களுக்கும் பவள நாட்டு மன்னருக்கும் என் நன்றி. அத்துடன் நம் நாட்டின் பாதுகாப்பை எங்கள் மருமகன் வீரதினகம் ஜீவகன் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். அறிவிச்சிறந்தோரே, அரசியார் விருப்புடன் தந்த பதவியை பொறுப்புடன் ஏற்க சித்தமாயிருக்கிறேன். ஒரு நாட்டின் பாதுகாப்பு பணப்பெருக்கில் இல்லை, படைபலத்தில் இல்லை, பகை நீக்கி வாழ வழிவகுக்கும் நம் திறமையில் தான் இருக்கிறது. பானத்தால் உயர்ந்து தானத்தால் வளர்ந்த நம் நாட்டை இனி சமாதானத்தால் தான் பாதுகாக்க முடியும். அகிலத்தின் அமைதியெல்லாம் ஒற்றுமை என்ற ஒரு சொல்லில் தான் கட்டுப்பட்டு இருக்கிறது. ஆகவே இனி இந்த கத்தி தேவையில்லை நமக்கு. சமாதானம், சமாதானம், அது ஒன்றே நம் வாழ்க்கையின் லட்சியம்.